ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களிலே இரவு கூட்டங்களிலே ஆமோஸ் தீர்க்கதரிசி கண்ட தரிசனங்களை குறித்து தியானித்து வருகின்றோம். முதல் நாளிலே அவர் கண்ட முதலாவது தரிசனத்தை வைத்து தியானித்தோம். வெட்டுக்கிளிகளின் தரிசனம். தேவன் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அது தேசத்தின் வெள்ளாண்மையை பயங்கரமாய் பட்சிக்கக்கூடியது. ஆகவே ஆமோஸ் அந்த ஜனத்திற்காய் ஜபம் பண்ணினார். அப்பொழுது தேவன் அப்படி ஆவதில்லை என்று வாக்கு கொடுத்து அந்த தீமையை விலக்கி போட்டார். ரெண்டாவதாக ஒரு தரிசனத்தை ஆமோஸ் பார்த்தார். அது அக்னிப்பேன் என்று தேவன் அந்த தரிசனத்தில் அவரோடு பேசினார். அப்பொழுது தேவன் பேசினது மட்டுமல்ல, ஆழத்தை அக்னி பட்சித்தது, ஆழத்தின் ஒரு பகுதியை பட்சித்து போட்டது என்றும் எழுதியிருக்கிறது. தேவன் ரெண்டாவது விசை தரிசனத்தில் சொன்னது போலவே காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டார். அப்பொழுதும் ஆமோஸ் நிறுத்துமே என்று பரிந்து பேசி ஜெபித்த பொழுது தேவன் அதையும் கேட்டு அப்படி ஆவதில்லை என்று சொல்லி தொடங்கின தண்டனையை நிறுத்தி வைத்தார். இது ரெண்டையும் நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். இன்றைக்கு நாம் இந்த மூன்றாவது தரிசனத்தை வாசித்து ஜெபித்து தியானிக்க போகின்றோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 7:7-8:9 ஆகிய 3 வசனங்கள் வாசியுங்கள். வாசிங்க, மைக்கில் வாசிங்க. இதோ தூக்கு நாள் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேலனும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்திரமும் ஆக்கப்படும். நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகின்றோம். எல்லாரும் ஒரு நிமிடம் தேவ பிரசன்னத்தை நாம் நாடுவோம். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவிலே மகிமையாய் எழுந்து வந்திருக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மோடு கிரியை செய்கிற தேவன். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. நல்லவரே, வல்லவர், நீதி நிறைந்த தேவன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையுடு பாத்திரரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. அத்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே,
நல்லவரே என்றும் தொழுதிடுவோ. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஒரு விஷயம், எல்லா தேவ பிள்ளைகளும் இருதயத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக நம்மை கொண்டு வருவோம். கர்த்தருக்கு நேராக நம்மை நிறுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. ஆமென். உண்மையாய் தேவனுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, தேவனுக்கு முன்பாக என்னை நிறுத்தி நோக்குகிறேன். தாவீது சொன்னது போல, ஆமேன், கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன் என்றும் அந்த மனிதன் சொன்னான். அதுபோல ஒரு விசை கர்த்தருக்கு முன்பாக நம்மை கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தியமான தேவன், நித்தியமான தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவர், நீதி நிறைந்த தேவன், நீ அதே தேவன், நமக்கு அடைக்கலமான தேவன், அன்பு நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்தவர், அவரை துதிப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை கேட்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆமேன். அவர் தமது நீதியிலே என்னை நடத்துவாராக, தமது நீதியின்படி என்னை நடத்துவாராக. ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி உங்கள் சன்னிதானத்துக்கு முன்பாக எங்களை நிறுத்தி, ஆம், நீர் எவ்வளவு நித்தியமானவர், நீதி நிறைந்தவர், மகிமையும் ஆட்சிமை நிறைந்த கர்த்தர், அதே மகத்துவமுள்ள தெய்வம், எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்கு அடைக்கலம் நல்கி நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் விளங்குகிறீரப்பா. உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் எங்களுக்கு மகிழ்ச்சி. உமது வார்த்தையை எப்போதும் கேட்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தகப்பனே. அந்த வார்த்தையின் சந்தோஷத்தால் இன்றைக்கு எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகள் எங்களை தூக்கி நிறுத்தக்கூடியதப்பா. உங்கள் வார்த்தைகள் எங்களை இந்த மகாபரிய நீதி உள்ள தெய்வத்துக்கு முன்பாய் நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறது கர்த்தாவே. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய் எங்களை மாற்றுகிற உம்முடைய ஜீவ வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். உபதேசங்களுக்காக ஸ்தோத்திரம். அவைகளால் எங்களை நிரப்பும், எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக எங்களோடு பேசும். அடியானுடைய சிந்தையிலும் நாவிலும் உமது வார்த்தைகளை தந்து உமது ஜனத்தின் உள்ளத்துக்குள்ளே அது கடந்து செல்லத்தக்கதாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஆளுகை இந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். அன்பானவர்களே, ஆமோஸ் கண்ட மூன்றாவது தரிசனம், தேவன் இஸ்ரவேலின் நடுவிலே தூக்கு நூலை விடுவேன் என்று சொல்லுகிறார். நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கும் பொழுது, இதோ நான் ஒரு தூக்கு நூலை பார்க்கிறேன் என்று அவன் சொன்னான். தேவன் ஒரு பெரிய மதிலின் மேல் நிற்கிறார், நேர்மையான கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நிற்கிறார். அவருடைய கையிலே தூக்கு நூல் இருக்கிறது. அதை வைத்து சொல்லுகிறார், இந்த தூக்கு நூலை நான் இஸ்ரவேலுக்கு மேலே விட போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுகிறார், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். நீ ரெண்டு முறை ஜபம் பண்ணினாய், நான் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து நான் அப்படி ஆவதில்லை, நான் செய்ய நினைத்த தீமை ஆவதில்லை என்று சொன்னேன், இனி மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, ஆமோசும் இந்த மூன்றாம் தரிசனத்திலே ஜபம் பண்ணவில்லை. மன்னியும் என்று சொன்னார், நிறுத்தும் என்று சொன்னார். இந்த மூன்றாம் தரிசனத்தை பார்த்தவர் அவர் ஒரு ஜபம் பண்ணவில்லை. அப்படி காரணம் என்ன? ஒரு காரணம் இங்கே இருக்கிறது. தொடர்ந்து நாம் அந்த பத்தாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் உள்ள சம்பவத்தை படிக்கும் பொழுது, இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த பட்டணத்திலே பெத்தேலிலே
ஒரு ஆசாரியன் இருந்தான், அமத்சியா என்று சொல்லுகிறதான ஒரு ஆசாரியன். இவன் ராஜாவாகிய யரோபியாமிடத்தில் போய் இந்த ஆமோஸை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுகிறான். ஆமோஸ் உமக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான், கட்டுப்பாடு பண்ணுறான்னா கலவரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான், உமை எதிர்க்கிறதுக்கு அவன் ரெடி ஆகிறான், ஆள் திரட்டுகிறான், அவன் வந்து மோசம் மோசமாக பேசுகிறான், நீர் செத்து போவீர் என்று சொல்லுகிறான், இஸ்ரவேலர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லுகிறான். இப்படி யரோபியாம், அதாவது ரெண்டாம் யரோபியாம், இந்த யரோபியாமுக்கு அவன் கோபத்தை கிளப்புகிறான். அது மட்டுமல்ல, 12 வசனத்திலிருந்து பார்த்தால் அவன் தீர்க்கதரிசி ஆமோஸை பார்த்து சொல்லுகிறான், தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ உன் தேசத்துக்கு போ, யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல். இவன் யூதாவிலிருந்து வந்தவன். முதல் நாளிலே நான் சொன்னேன், தென் தேசத்திலிருந்து வடதேசத்துக்கு போய் வடதேசமாகிய 10 கோத்திரங்களில் அடங்கின அந்த இஸ்ரவேலருக்கு இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அப்போது இவன் சொல்கிறான், நீ பேசாமல் யூதயாவுக்கு ஓடிப்போ, அங்கே போய் அப்பம் சாப்பிட்டு தீர்க்கதரிசனம் சொல். அப்போ இவன் என்ன நினச்சிருக்கிறான், ஆமோஸ் அங்கே பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் அப்பம் சாப்பிட்றதுக்கு வேண்டி இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருக்கிறான். எவ்வளோ இழிவாய் நினைத்து பேசுகிறான் பாருங்கள். இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆமோஸ் வேறு வேலை இல்லாமல் இல்லை, அவன் பதில் சொன்னதை பாருங்கள், 14 வசனம், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனோ காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன், ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். அவர் சொல்லி கொடுக்குற, எப்பா நான் அப்பன் சாப்பிட வந்த ஆள் இல்லப்பா, எனக்கு மந்தை இருந்தது, எனக்கு காட்டத்தி பழங்கள் எல்லாம் இருந்தது, மந்தையை மேய்ச்சிட்டு இருந்தேன், ஒரு தொழில் வேலை நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், நான் வந்து ஒரு பாரம்பரிய தீர்க்கதரிசி கிடையாது, அந்த பரம்பரையில் வந்தவனும் கிடையாது, ஆனால் என்னை கர்த்தர் அழைத்தார். புரியுதா, நான் இங்கே அப்பம் சாப்பிட்றதுக்காக வரல, கர்த்தருடைய அழைப்பின் பேரில் இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். மிஷினரிகளை பார்த்து இவங்களை யார் இதுக்கு அனுப்புனா, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்னு கேட்குறார்கள். சுவிசேஷம் அறிவிக்க போகிறவளை பார்த்து கேட்குறாரு, எந்த ஃபாதர் உன்னை அனுப்புனார், எந்த பாஸ்டர் உன்னை அனுப்புனார், சொல்லு எவ்வளோ பணம் உனக்கு சம்பளம் தரலான்னு சொன்னார், அப்படி சொல்லு. இப்படியெல்லாம் பேசுகிறத பார்க்குறோம். அவங்களுக்கு புரிகிறது இல்லை, ஏன் இவன் போனான், தேவனுடைய அழைப்பின் பேரிலே அவன் போனான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவள் என்பவர்கள் பிழைக்க வந்தவர்கள் அல்ல, அவர்கள் தங்கள் பிழைப்பின் வழிகளை விட்டுவிட்டு கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி கர்த்தருடைய அழைப்பு நிமித்தம் கர்த்தர் ஊழியம் செய்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி இந்த ஆமோஸை அவன் ரொம்ப வேதனைப்படுத்தினான். அந்த அமத்சியா என்று சொல்லுகிற அந்த ஆசாரியன், அவன் ஆமோஸை மிகவும் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி வேதனைப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அடுத்தது அந்த நேரத்திலே ஆமோஸ்க்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவன் சொன்னான், நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே என்று சொல்லிவிட்டு இவனுக்கு கடுமையான தீர்க்க தரிசனத்தை சொன்னான். உன் மனைவி வேசியாவாள், உன் பிள்ளைகள் குமாரரும் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவாங்க, உன்னுடைய வயல் அளவு நூலால் பங்கிடப்பட்டு போகும், தேசத்தில் தூக்கு நூலை விடுவார், ஓம் வயலில் என்ன நூல் போடப்படும், அளவு போட்டு பங்கிடுவார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் நீ செத்து போவாய், அசுத்தமான தேசத்திலே போய் செத்து போவாய், நீ அசீரியனிடத்துல பிடிபட்டு போய் அங்கே செத்து போவாய், நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களும் சிதறி போவார்கள் என்று ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டான். அல்லேலூயா. இது ஒரு பக்கம் பாருங்கள், தேவனுடைய தீர்மானம். மறுபக்கம் ரெண்டு முறை இந்த மனிதனுடைய ஜெபத்தினாலே அந்த தேசம் பிழைத்து நிற்கிறது. முதல் விசை தரிசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவரே மன்னியோன்னு சொன்னால் மன்னித்தார். ரெண்டாம் விசை அக்கினி புறப்பட்டு விட்டது, நிறுத்தும் சொன்னால் நிறுத்தினார். இதெல்லாம் இந்த தீர்க்கதரிசியுடைய ஜெபத்தினாலே. அவன் உனக்கு ஒருவேளை அந்நியனாக தெரியலாம், அவன் இன்னொரு இடத்திலிருந்து வந்தவன்,
சொந்த நாட்டுக்காரன் அல்ல, சொந்த ஊர்க்காரன் அல்ல, ஆனா வந்தவன் உனக்காக தேவனுடைய எச்சரிப்பை பெற்று ஜபம் பண்ணினதுனாலே நீ பாதுகாப்பா இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாய். ஆமென். அந்த அக்னியை இந்த ஆமோஸ் நிறுத்தாவிட்டால் இன்னைக்கு அமைச்சியா இருப்பானா? இப்படி பேசுவானா? பேச மாட்டான். நீ உயிர் பிழைத்திருப்பதே தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தினாலே. அல்லேலூயா. இது தெரியவில்லை, அதுதான் அன்றைக்குள்ள நிலைமை, இன்றைக்கும் அதான் நிலைமை. பாருங்கள், இப்படி பண்ணும் பொழுது அவனுடைய உள்ளமும் வேதனைப்படுகிறது, தேவனுடைய உள்ளமும் வேதனைப்படுகிறது. கடைசியில் நடக்கிறது என்னன்னா தீமை உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆமென். இனி மன்னிப்பு இல்லை, இனி தண்டனை நிச்சயம் என்று சொல்லுகிறது போல் சூழ்நிலை ஆகிறது. சரி, இந்த தரிசனத்தினுடைய கருப்பொருளை நாம் பார்ப்போம். கர்த்தர் தூக்கு நூலை கையில் வைத்து கொண்டு நிற்கின்றார். தூக்கு நூல் சொன்னால் உங்களில் பலருக்கு தெரியும், நம்முடைய கொத்தனார்மார் கட்டட வேலை செய்யும் பொழுது இந்த சுவர் எல்லாம் நேர்மையாய் நிற்பதற்கு, அது நேராய் நிற்பது, சாயமானம் இல்லாமல் சாய்ந்து போகாமல் நேராய் நிற்பதற்கு அந்த ஒரு செங்கல் வைத்துட்டு அடுத்த செங்கல் வைத்தோன்னு அதுக்கு மேலே அந்த தூக்கு நூலை வச்சு அதை அப்படியே விட்டு பார்ப்பார்கள். பிளம்ப் லைன் அதை விட்டு பார்ப்பார்கள். அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டான இதை காட்டும், எங்கே இந்த செங்கல் கரெக்டாக வச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணுவார்கள். இப்படி ஒரு செங்கலின் மேல் ஒரு செங்கல் வைக்கும் பொழுது உடனே இந்த தூக்கு நூல் பிரமாணத்தின்படி அந்த சுவரனுடைய நேர்மை தன்மையை அவள் உறுதி செய்து கொள்வார்கள். ஒன்றன் மேல் ஒன்றை வைத்து இப்படியே கட்டி கட்டி ஒவ்வொன்றையும் செக் பண்ணி அப்படியே கட்டுவார்கள். எவ்வளவு உயரம் கட்டினாலும் அது அப்படியே நிற்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு நேர்மையாக கட்டப்படுகிற ஒரு கட்டுமானத்துக்கு அளவு கருவியாக, அதை கண்டறியும் கருவியாக இந்த தூக்கு நூல் என்பது இருக்கிறது. இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலில் தூக்கு நூலை விடுவேன். இஸ்ரவேல் என்கிற ராஜ்யமே, உன்னுடைய ராஜ்யத்திலே நான் இப்பொழுது தூக்கு நூல் பிடிப்பேன். ஒரு சுவரை எப்படி ஒரு கொத்தனார் பார்க்கிறாரோ, பாருங்க, அவர் கொத்தனாரை கட்ட விட்டுட்டு சீனியர் போயிடுவார், அப்புறம் சீனியர் திடீர்னு வருவார், வந்து செக் பண்ணும் பொழுது அவர் கையில் ஒன்று வச்சுருப்பார் தூக்கு நூல். அவர் உடனே அப்படியே விட்டு பார்ப்பார், இது கட்டியிருக்கிறது, இன்னைக்கு 10 ரூபா கட்டியிருக்கிறாரு, 10 ரூபாவும் கரெக்டாக கட்டியிருக்கிறாரா, அவரும் செக் பண்ணுறார். இது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ராஜ்யமே நான் உன்மேல் தூக்கு நூலை விடுவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசனம் 28:17 இவ்வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நியாயத்தை நூலாக நான் வைப்பேன், நீதியை தூக்கு நூலாக நான் வைப்பேன். அப்ப இந்த தூக்கு நூல் பிடிப்பேன் சொல்லுகிற நீதியின்படி நீ செய்திருக்கிறாயா என்பதை நான் பார்ப்பேன் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. நீ நீதியாய் செய்திருக்கிறாயா? நீ இந்த ராஜ்யம் என்னுடைய நீதியின்படி நடத்தப்படுகிறதா? இந்த ராஜ்யத்தினுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் வைத்திருக்கிற நீதியின்படி இந்த ராஜ்யத்தின் காரியங்கள் நடைபெறுகிறதா? இதை குறித்து தேவன் பார்க்கிறார். இப்பொழுது ஆமோஸ் கண்ட தூக்கு நூல் பார்க்கும்போது ரெண்டு காரியத்தை மனசுல வைக்க, இது தேவனுடைய கரத்தில் இருந்த தூக்கு நூல். இந்த ஆமோஸ் பார்க்கும்போது தூக்கு நூல் யார் பிடிச்சிருக்கா? தேவனுடைய கரத்தில் தூக்கு நூல் இருக்கிறது. ரெண்டாவது, இது ராஜ்யத்தை அளப்பதற்காக என்று சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலிலே அதை விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டு காரியம் நம்ம மனசுல இருக்கணும். அப்போ தேவன் அளக்கிறார், இன்னொன்று தேவன் எதை அளக்கிறார்னா இஸ்ரவேலை அளக்கிறார், ராஜ்யத்தை அளக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வேத சரித்திரத்திலே பல்வேறு காரியங்களிலே நாம் பார்க்க முடியும், பரலோகத்தின் தேவன் ராஜ்யங்களை அளந்து பார்க்கிறார். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நேபுகாத்நேச்சார் என்று ஒரு இருந்தார். பாபிலோன் சாம்ராஜ்யம் அவரால் தான் மிக புகழ் பெற்றது. அந்த பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருந்த நேபுகாத்நேச்சார், அவரை குறித்து தானியேலின் புஸ்தகம்
நான்காம் அதிகாரம் 29-33 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் அந்த நேபுகாத் நேச்சார் தன்னுடைய அரண்மனையின் உப்பரிக்கையிலே உலாவி கொண்டிருந்த வேளையிலே அவர் அதையெல்லாம் பார்த்தார். அந்த காலத்திலே மிகவும் சிற்பக்கலையினாலே எல்லா பகுதிகளிலும் செடி கொடிகள் நிற்கக்கூடிய அளவுக்கு அதை சித்திர அந்த அளவுக்கு அதை கொடிகளினால் டெக்கரேட் பண்ணி ரொம்ப அருமையாக கட்டி வைத்திருந்தார். பாபிலோன் தொங்கு தோட்டம் என்று அது அறியப்படுகிறது. அப்போ இதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு தன் வாயிலிருந்தே பேசினார், இது என் மகிமை பிரதாபத்திற்காக நான் கட்டின பாபிலோன் அல்லவா. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை எப்படி வருகிறது பாருங்கள், என் மகிமை பிரதாபத்திற்காக நான் மகா பாபிலோன் அப்படி சொல்லி அந்த மனுஷனுடைய உள்ளத்தின் நிறைவு அவர் வாயிலே கொப்பளித்தது. இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தவுடனே அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உடனே அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்தார். இந்த வார்த்தை அவருடைய வாயில் இருக்கும் போதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை அவருடைய இருக்கும் போதே 31 வசனம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே ராஜ்யம் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஹலலூயா. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே என்று தேவன் ஒரு வார்த்தை அவருக்கு சொன்னார். இந்த ஒரு பெருமையான ஒரு வார்த்தை ஒரு ராஜாவுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட உடனே தேவன் அவருக்கு ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுத்தார். ராஜ்யபாரத்தை அவரை விட்டு எடுத்தார். அது மட்டுமல்ல, மனுஷீகத்தையும் எடுத்தார். ஒரு மிருகம் போல அந்த மனிதன் மாறிவிட்டான். ரோட்டிலே புத்தி சுயாதீனம் இல்லாமல் திரிபவர்களை பார்த்திருக்கலாம். பல காலங்கள் அப்படி அவர்கள் புத்தி சுவாதீனம் இல்லாமல் திரியும் பொழுது அவங்களுடைய முடியெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி கழுகின் இறகு போல இருக்கும். இதெல்லாம் தான் இந்த நேபுகாத்நேச்சாரை பற்றி சொல்லியிருக்கு. நகங்கள் எல்லாம் பட்சிகளுடைய பறவைகளுடைய நகம் போல இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த மனிதனுக்கு வந்தது. பாருங்கள், இங்கே நாம் அறிகின்ற ஒரு விஷயம், பரலோக உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் உண்டாக்கினவர், எல்லா மனிதர்களையும் இன்றைக்கு வரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. பூமியிலே ராஜ்யங்கள் மக்களால் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ராஜ்யத்தை ஒவ்வொருவர் ஆளுகிறார்கள். அப்படி ஆளுகிறவர்களை வைக்கிறவரும் இந்த பரலோகத்தின் தேவன்தான். ஆமென். அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவர். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் யார்? அதிபதியானவர். சிங்காசனத்திலே ஒருவனை வைக்கிறதும் அவனை சிங்காசனத்தை விட்டு போக பண்ணுகிறதும் இந்த தேவனுடைய செயல். ஹல்லேலூயா. அப்போ அதனால தேவன் வந்து எல்லா ராஜ்யங்களை குறித்து அவர் கவனிக்கிறார். இந்த பயங்கரமான பாபிலோன் சாம்ராஜ்யம் எழும்பி வருகிறது என்றால் கர்த்தருடைய ஒரு அனுகூலம் இல்லாமல், கர்த்தருடைய ஒரு அனுமதி இல்லாமல் அது வருகிறது இல்லை. கர்த்தர் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். நேபுகாத்நேச்சார் யுத்தம் செய்து நாடுகளை பிடித்து பெரிய சாம்ராஜ்யமாக பாபிலோன் சாம்ராஜ்யத்தை. ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தை வெளிவருகிறது. அப்ப ஆண்டவர் அவனுடைய வார்த்தையை தூக்கு நூல் பிடித்து அளந்து பார்க்கிறார். அல்லேலூயா. மனித வார்த்தைகளை அளந்து பார்க்கக்கூடிய ஒரு தூக்கு நூல் கர்த்தருடைய கையிலே கர்த்தர் பிடித்திருக்கிறார். அதான் நான் முதல் சொல்ல வருகிற விஷயம். அல்லேலூயா. இன்றைக்கு ராஜ்யங்களிலே அதிகாரத்து எதையும் பேசலாம். அவங்களுக்கு எதிராக யாரும் பேச பயப்படுவாங்க. பேசினாலும் சில இடங்கள்லாம் பேசினவங்களை உயிரோடு வைக்க மாட்டாங்க, அப்போ பயப்படுவார்கள். ஆனால் இவர்கள் எதையும் பேசுவார்கள். ஆனால் இந்த பேச்சுகள் பலர் கேட்டு வேதனையோடு இருப்பாங்க. ஆனால் இந்த பேச்சுகளுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியது உண்டு. அது பலருக்கு தெரியாது. இந்த பெரிய நேபுகாத்நேச்சார் அவருடைய பேச்சை வார்த்தைகளை
கர்த்தர் தூக்கு நூல் பிடித்து பார்த்து கொண்டிருந்தார். அது அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு இல்லை, தேவனுடைய நீதிக்கு அது இல்லாத பொழுது உடனடியாக கிரியை செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு இதை வைத்து நாம் ஒரு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் அந்த ராஜா ராஜா, நமக்கும் கர்த்தர் பல காரியங்களை தந்திருக்கிறார். நாட்டை ஆள்பவர்கள் உண்டு, வீட்டை ஆள்பவர்கள், தொழிலை ஆள்கிற தொழிலதிபர்கள் உண்டு, மற்றும் பல காரியங்கள் உண்டு இல்லையா, நடத்துகிறவர்கள் உண்டு. நடத்துகிறது எல்லாமே ஒரு ஆளுகை இருக்குல்ல, நம்ம அவங்க மேல ஒரு ஆளுகை என்ன செய்யறோம், நடப்பிக்கிறோம். அப்போ ராஜாக்களுடைய வார்த்தைகள் கர்த்தர் தூக்கு நூல் போட்டு அவர் பார்க்கிறார், அளக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேவன் அளந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து என்று மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் மனித வார்த்தைகளை கவனிக்கிறார், கேட்கிறார். அது மட்டுமல்ல, அதை தூக்கு நூல் பிடித்து, தன்னுடைய நீதி ஆகிய தூக்கு நூல் பிடித்து அதை அளந்து என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு அன்பானவர்களே, பிறரை நடத்துகிற பல்வேறு பொறுப்புகளில், எந்த ஒரு பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப பொறுப்பாக இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், ஒரு சபை ஊழியத்திலே ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிற சின்னதும் பெரிதுமான பொறுப்புகள், இவைகள் இருக்கிறவர்கள் இந்த தூக்குடைய கண்கள் கண்ட கர்த்தருடைய கையில் இருந்த தூக்கு நூலை காண வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பயம் நமக்குள் இருக்கும். நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? 6:9 எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். எஜமான்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை என்ன? கடும் சொல்ல என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. உங்க கீழே வேலை பார்க்கறாங்க, ஆனா நீங்க அவங்கள என்ன பேசக்கூடாது, கடும் சொல் பயன்படுத்தக்கூடாது. கடும் சொல் பயன்படுத்தாதே. நீ எதை நினைக்கணும், உனக்கும் இருக்கிறார் அவர், அவனுக்கும் எஜமான், உனக்கும் எஜமான். அவர் எஜமானுக்கும் எஜமான், அவர் வேலைக்காரனுக்கும் எஜமான். அப்படி ஒரு எஜமான் இருக்கிறார், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா. அவர் ஆள் பார்த்து செய்கிறவர் அல்ல, வசதி பார்த்து தருணம் பார்த்து செய்யக்கூடியவர் அல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு பட்சபாதம் இல்லாத எஜமான், உனக்கும் அவனுக்கும் எஜமானாயிருந்து உங்க ரெண்டு பேருக்கும் நியாயம் தீர்க்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை எல்லா எஜமான்களும், நான் சொன்னேன், 4 பேரை வச்சு நடத்தினா நீங்க ஒரு எஜமான் தான். எந்த விஷயம், வீடு தொடங்கி நாடு மட்டும், எங்கேயும் சரி, நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாம் அந்த ஒரு பயபக்தியோடு வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கடும் சொல்லை விட்டு விடுங்கள். இப்போ நம்ம நடத்தக்கூடிய ஆட்கள் சரியா வேலை செய்ய, இப்போ நம்ம கை கட்டி பார்த்து நிற்க முடியுமா? முடியாது. அவங்கள வேலை செய், நீங்கள் செய்யணும், இவ்வளோ வேலை முடிக்கணும்ல, ஏன் முடிக்கல கேட்கணும். அதெல்லாம் நம்ம நடத்தணும் கரெக்டா, இல்லாமல் நம்ம எஜமான இருந்த எண்ணத்துக்கு. ஆனால் எந்த வார்த்தை வரக்கூடாது, கடும் சொல் வரக்கூடாது. அந்த ஆளை காயப்படுத்துற அளவுக்கு பேசக்கூடாது. அவருடைய வேலையை நடப்பிக்கிற காரியங்களுக்கு அந்த அளவுக்கு பேசணுமே ஒழிய, நாம அவரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற அந்த மாதிரி பேச்சுகளை எடுத்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சில பேசுகிற பேச்சுகள் எரிச்சலை ஊட்டும், கண்ணீரை வரவழைக்கும், உள்ளத்தை கடுமையாக தாக்கும். அப்ப அந்த ஆளு, அவர் வேலை செய்யாத உண்மைதான், ஆனால் இந்த வார்த்தையில் ரொம்ப காயப்படுத்தும் பொழுது இன்னும் அங்கே ஒத்துழைப்பு கம்மியாக தான் போ, வேண்டாவர் போட தான் அந்த ஆள் ஏதோ ஒன்று செய்வார். ஆனால் நம்ம நல்ல வார்த்தைகள், அதாவது நேர்மையாக பேசணும், நேர்பட பேசணும். நிறைய பேர் அப்படி சுற்றி வளைச்சி அடிக்கிறது காயம், அது ரொம்ப காயத்தை உண்டாக்கும். அவங்க விவரம் இல்லாத ஆட்கள் அல்ல, நம்ம பேச்சு தெரியும். அப்போது உள்ளே கோபம் இருக்கும்போது
இப்படிப்பட்ட கடுஞ்சொல்கள் வந்துவிடும். கோபத்தை நெகிழ்ந்து விட்டுவிட்டு உன் நிதானத்தை எப்பொழுதும் காத்து காரியங்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம் சொல்வார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அவர் என்னை கூப்பிட்டு பயங்கரமாக ஏசுனா சத்தம் போட்டார் அப்படின்வாரு. இப்படிப்பட்ட ஃபயரிங் வந்து அந்த வேர்டு ஒரு காமன் யூசேஜ் உள்ளதான். ஏன்னா வேலை நடத்துகிற இடத்துலலாம் கொஞ்ச நாள் சொல்லி சொல்லி பார்ப்பார்கள், பிறகு ஒரு நாள் கூப்பிட்டு விட்டு என்ன செய்வார்கள், ரெண்டு சத்தம் போடுவார். அதுக்கு பேர் தான் ஃபயரிங்னு சொல்கிறது. அப்போ பாருங்கள், அப்படி சத்தம் போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் சத்தம் போடும் பொழுது நிதானம் இழக்காமல், கடுஞ்சொற்கள் வராமல், மிஞ்சி போகாமல் கவனமாய் பேச வேண்டும். நமக்கு மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடும் சொல் என்பதை விட்டுவிட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் கவனமா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார். ஏன்னா கர்த்தர் அந்த பொறுப்பை தந்தது அவர்தான். அந்த பதவியில உங்களை வச்சது அவர்தான். உங்களை கொஞ்சம் பண வசதி தந்து ஒரு தொழில் அதிபராய் மாற்றி வைத்தது அவர்தான். உங்களுக்கு நல்ல விவசாய நிலங்களை தந்து உங்க கீழே உங்க நிலத்துல வந்து நாலு பேர் வேலை செய்யற அளவுக்கு உங்களை உயர்த்தி வைத்தவர் அந்த எஜமான். அவர் உங்களை பார்க்கிறார். அவர் கையில தூக்கு நூல் இருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் அளந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, உங்க வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? இதை நான் பேசும் பொழுது ஆவியானவர் நிச்சயம் உங்களுக்கு அந்த தவறா இருக்கக்கூடிய வார்த்தைகளை உணர்த்தி தருவார். அதை சரிப்படுத்தணும். எந்த வார்த்தை சரியில்லை, அது இனி எனக்கு வரக்கூடாது, அப்படி நாம் திருந்தும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் உணர்வா. பெருமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. பணம், பதவி, பலன் இவைகளெல்லாம் இருப்பது, அது இருந்த உடனே தலையில என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. பெருமை வந்தா பேச்சு அப்படி ஆகும். நேபுகாத்நேச்சாருக்கு பெருமை வந்து விட்டது. அவன் நான் என்று பேச ஆரம்பிச்சான். நான் கட்டினேன், என் மகிமைக்கு என்று சொல்ல ஆரம்பித்தான். அதுதான் அவனை ஒரு மிருகங்களோடு புல்மேயும் நிலைமைக்கு கொண்டு சென்றது. பாருங்கள், பெருமையான வார்த்தைகள் தேவனுக்கு பிடிக்கிறது இல்லை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்பொழுதும் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சின்ன வயதிலே ஒரு குடும்பத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் எப்போ இந்த பேச்சு பேசினாலும் எனக்கு ஞாபகம் வரும். ஒருவர் அந்த நாட்கள்லே கொஞ்சம் சீட்டெல்லாம் நடத்தி கொஞ்சம் நல்ல பணம் அவருக்கு வந்துருச்சு. கிராமத்தில் உள்ள ஒரு ஐயா, அவர் கொஞ்சம் நல்ல பணம் வந்து ஒரு நல்ல வீடு கட்டினார். வீடு கட்டி ஒரு லாரியெல்லாம் வச்சு அப்படி நல்லா வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது சந்தையில் சும்மா ஆட்களோட ஏதோ பேசும்பொழுது ஒருத்தரோட இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை வந்த உடனே இவர் கடைசியில் என்ன சொல்லிட்டாருனா, டே ஒன்றை கொன்னா என் லாரியோட நிற்கண்டா, இப்படி ஒரு வார்த்தை விட்டுட்டார். இந்த வார்த்தையை பலர் கேட்டாங்க, போயிட்டார். அன்றைக்கு ராத்திரி அந்த மனுஷன் கொலை செய்யப்பட்டான். ஆனால் உண்மையில் இவங்க கிடையாது, இவரோ இவருடைய ஆட்களோ கிடையாது. அங்கே அந்த ஆள் அடிக்கடி நிறைய வெட்டு பிரச்சனை பண்ணுற ஆள் போல இருக்கு. என்னதோ ஒன்று நடந்து அந்த ஆள் கொலை செய்யப்பட்டார். இந்த அந்த ஆள் கொலை செய்யப்பட்டார் என்று சாயங்காலம் வார்த்தை கேட்டோன்ன ஊர் முழுசும் எழும்பி இவர்களுக்கு எதிராக வந்து விட்டார். ஏன்னா சாயங்காலம் பேசின வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் அது அப்படியே இருக்கு. உன்னை கொன்னா என் லாரியோட நிற்கும்னு சொன்னது. வீட்டை அடிச்சு உடச்சி இவர்கள் உயிர்த்தப்ப ஓடி எத்தனையோ நாட்கள் பல வீடுகளில் ஒழித்து 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 வருஷங்கள் கேஸ் நடந்துச்சு. என்று விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனா அன்னைக்கு விட்ட ஒரு வார்த்தை, கட்டின வீட்டில் குடியிருக்க முடியாம நிலையில்லாம அலைஞ்சி கோர்ட்டு கோர்ட்டா போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷனா ஏறி என்ன பரிதாபம் பார்த்தீர்களா? வார்த்தை அது ஜீவனையும் கொண்டு வரும், மரணத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது என்று யாக்கோபின் நிருபத்திலே நாம் படிக்கிறோம். எனவே எப்பொழுதும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நம்ம விடுகிற வார்த்தைகள் நம்ம செய்யாத இந்த ஆள் பார்த்தீங்களா, அவர் செய்யாத தீமை அவர் தலைக்கு திரும்பிச்சு பாருங்க. பெருமையின் வார்த்தை அழிவை கொண்டு வரும். தேவனுக்கும் அது முற்றிலும் பிடிக்கிறதில்லை, அகந்தை, பெருமை. இன்னொன்று என்னென்னா, சிலருக்கு எரிச்சல், கோபம். கோபத்தை வச்சுட்டு இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற ட்ரபுள். வீட்டில் கோபம் இருக்கும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், அதை கொண்டு அன்னைக்கு ஆஃபீஸில் கீழே இருக்க ஸ்டாஃப்ட எல்லாம் காட்டுவார்கள். வீட்டில் ஏதாவது நடந்திருக்கும்,
அன்னைக்கு இவர் ஆசிரியரா இருப்பார், அங்க போய் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சும்மானாலும் அடிப்பார். எதனால வருது? இவருக்கு கோபம், கோபத்தினால வார்த்தையெல்லாம் தார்மாறாப்போ. சாதா சும்மா ஒன்று கேட்டாலும் ஒரு கோபமான ஒரு வார்த்தை, எவ்வளவு வார்த்தைகள், கடும் சொற்கள். அப்போ இந்த மாதிரி பேலன்ஸ் தவறுகிற அனுபவங்கள் பலருக்கு இருக்கலாம். வீட்டு காரியத்தை வீட்டில் வச்சுக்கிங்க, அலுவலக காரியத்தை அலுவலகத்தில் வச்சுங்க, சபை காரியத்தை சபையில் வச்சுங்க. கொண்டு போகும்போது அங்கே டிஸ்டர்பன்ஸ் உண்டாகும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலையில் ஒரு பிரச்சனையோடு, ஐயோ நாளைக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமே, தீர்வு காணணுமே, என்ன செய்வது, பெரிய குழப்பம். அதோடு வீட்டுக்கு வருவார்கள் பிள்ளைகள், டேடி அப்படின்னு போய் காலை பிடிக்கும், அப்பா ஒரு உதறு உதறி எங்கே தள்ளிடுவார். அதுக்கு ஒன்றும் தெரியாது, என்னடா இது, டெய்லி அப்பா இவ்வளோ அன்பாக வருவார், இன்னும் டெய்லி காலை போய் பிடிக்க மாதிரி பிடிச்சனே, இன்னைக்கு மிதிச்சு தள்ளிட்டாரே என்ன. வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, இவருக்கு ஆஃபீஸில் உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. நாளைக்கு இவர் அதுக்கு தீர்வு காணணும். இப்போ தீர்வு காணும் முறைகள் இப்படி ஆகும். சாப்பாட்டில் என்றைக்கும் ஒழுங்காக சாப்பிட்டு போவார், அன்னைக்கு பார்த்தா தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் பிரச்சனையா இருக்கு. உப்பு கூடினாலும் பிரச்சனை, உப்பு குறைஞ்சாலும் பிரச்சனை, எது இருந்தாலும் காரம் கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சா என்ன பிரச்சனை, இங்கே உள்ளதல்ல, எங்கேயோ கோபத்தில் இங்கே கொண்டு காட்டுறது. இப்படி அநேகர் பண்ணுகிறீர்கள். நீங்கள் காரணம் அதுக்கு, நீங்கள் ஒரு ஒரு காரணங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு அது ஒரு சாக்குப்போக்கு வச்சுக்கலாம், இதை தான் இதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் கர்த்தர் அளந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்தார் அவளை, ஏன் நீ இப்படி கடுஞ்சொல் பேசினாய், அவசியமே இல்லையே, உன் பிள்ளைகளுக்கு ஏன் கடுஞ்சொல் பேசினாய். கர்த்தர் பிள்ளைகள் பிதாக்களை பற்றி சொல்லும்போது சொல்ல, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் படிச்சு சொல்லு, கோபம் ஊட்டாதருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு மறந்து போச்சு போல இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாதா, கோபம் ஊட்டாதருங்கள். நல்லா படிச்சு வச்சுருக்கீங்க தம்பிமார், குட். கோபம் ஊட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், ஆனால் தப்பு செய்தால் பிரம்படுத்த அடிக்கணும்னு சொல்லியிருக்கார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் மறந்துடக்கூடாது பாருங்கள். அப்போ இப்படி நம்ம கோபம் ஊட்டுறது, எரிச்சல் ஊட்டுறது, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கிறது இல்லை. நேராக பேசு, நீ செய்த இது தப்பு, ஏன் இப்படி செய்த, இது இப்படி செய்யக்கூடாது, இதை இப்படி செய்யணும், அடுத்த விட இப்படி செய்தால் நான் அடிப்பேன் பார்த்துக்க, நேராக பேசுங்க. அந்த மாதிரி வித்தியாசமாக இது பண்ணி, எனக்கு இதுதான் நீ பறந்தியோ, எப்படி எங்கே தான் வந்து அந்தலையில் வாச்சியோ, அப்படி செஞ்சியோ, இப்படி இது வந்து என்ன உண்டாகும், எரிச்சலை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும், அன்பை மாற்றிவிடும், உறவுகளில் பாதிப்புகள் வரும், மனதில் காயங்கள் வரும், அது பலகாலம் பலவிதமாய் கிரியே செய்யும். ஆகவே நம்முடைய நன்மைக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாயில கடுஞ்சொல்ல என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. நம்முடைய வார்த்தைகள் அத்தனையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அளக்கிறார். சரி, இனி வார்த்தையில போய் வரக்கூடாது, உண்மையுள்ளவைகளை பேச வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் வசனம் எடுத்தால் நேரமாகிவிடும். எபேசியரில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:29, சாரி, கெட்ட வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கல, அதில் சரி, அதை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். 25 பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் சொல்கிறார். பொய் வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், பொய் வரக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். கவனியுங்கள், பொய் விளையாட்டுக்கு கூட சொல்லக்கூடாது. விளையாட்டுக்கு பொய் சொல்லது தான் பிறவர் பழக்கமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அது பழக்கமாக மாறிச்சுன்னா பிறகு அதை திருத்துறது மிகவும் கஷ்டம். அதனால் சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளை பொய் சொல்லும் பொழுது உடனே அதுக்கு அதை சரிப்படுத்தி, அதுக்கு தேவைப்படும் போது சிக்ஷைகளை கொடுத்து கரெக்ட் பண்ணி விட வேண்டும். விளையாட்டுக்காக பொய் சொல்லி சொல்லி பழகும் பொழுது, சிலர் பெற்றோரே பிள்ளைகள்கிட்ட விளையாட்டுக்காக பொய் சொல்லி சொல்லி பழக்கிறது. நீங்கள் விளையாட்டுக்கு பொய் சொல்லுவீங்க, அது உண்மைக்கு பொய்ய சொல்லும், அது காரியத்துக்கு பொய்ய சொல்லும். அதனால் இந்த பொய் என்பது நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வர
கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொய் என்பது வரவே கூடாது. ஆபிரகாம் மனைவியை சகோதரி என்று அரை பொய் சொன்னார். அவர் பொய் சொன்ன கரெக்டாக மாட்டினார், கரெக்டாக மாட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உண்மையை சொன்னால் மாட்டியிருக்க மாட்டார், ஆனால் பொய்யை சொல்லி என்ன செய்தார், கரெக்டாக மாட்டினார். பொய் சொல்லக்கூடாது. அது தேவனுடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து பொய் வரக்கூடாது. அது வந்தால் கர்த்தர் அதற்குரிய தண்டனை உடனே கொடுத்துருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை என்று தான் பைபிள் சொல்லுது. நம்ம கெட்ட வார்த்தைன்னா எதை சொல்லுவோம் தெரியுமா? ஊரில் சிலர் பேசுவாங்கல்ல மோச மோசமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை தான் பொதுவாக நம்ம என்ன பார்த்தோன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படி சொல்லுவோம். ஆனால் பைபிள் சொல்கிற கெட்ட வார்த்தை அப்படி அல்ல, அது பயங்கர கெட்ட வார்த்தை. பைபிள் படி அது மிக மோசமான வார்த்தை. அது அது மட்டும் அல்ல, பிரயோஜனம் இல்லாமல் நீ எதை பேசுகிறியோ, மற்றவனுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாதது, அந்த வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள் சொல்லுகிறார். கெட்ட வார்த்தைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த மாதிரி பேச்சுகள் மாற வேண்டும். நேற்றைக்கு செய்தியில் கேட்டோம், குறை சொல்லக்கூடாது, தூற்றக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் வரக்கூடிய விஷயங்கள். இவைகளை குறித்து நாம் கவனமாக இருப்போம். ஆகவே நம்முடைய வார்த்தைகளை தேவன் அளந்து பார்க்கின்றார். வார்த்தைகளிலே சுத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, இந்த நேபுகாத்நேச்சாருடைய மகனாகிய பெல்ஷாத்சார் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. தானியேல் 5:3-6 வரையிலான வசனங்களில் அது இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து தேவாலயத்து பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து பாபிலோனிலே வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே ஒரு முறை பெல்ஷாத்சார் என்கிற அவனுடைய மகன், அவன் நல்ல குடித்து வெறித்து தன் மனைவிகளோடும் மறுமனையாட்டிகளோடும் அவன் ரொம்ப உல்லாசமாக இருக்கிற வேளையில் திடீர்னு அவன் மனசில் ஒன்று தோன்றிருச்சு. இந்த நம்ம அரண்மனை கப்புகளெல்லாம் இப்போ மதுபானம் அருந்தினா அது நல்ல சரியில்லை, நம்ம தேவாலயத்து பொருட்கள் எங்கள் அப்பா கொண்டு வச்சிருக்கிறாரு, அதில் இப்போ என்ன செய்யணும், தண்ணி அடிக்கணும், உடனே கொண்டு வா. எல்லாம் கொண்டு வந்தாச்சு. தேவாலயத்திலே இவ்வளவு காலமாய் பரிசுத்தமாய் தேவனுடைய ஆராதனை விஷயங்களிலே பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தமான பாத்திரங்களை இந்த பெல்ஷாத்சாருடைய அவனுக்கு மது தலைக்கு ஏறி, போதை தலைக்கு ஏறி அவன் என்ன பண்ணிட்டான், அதை கொண்டு வா அப்படின்னு அதை வச்சு எல்லாம் தண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்பொழுது அங்கே 5 அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு, திடீர்னு அவன் இப்படி போதை முழு போதையில் தார்மார்களை செஞ்சிட்டு இருக்கும்போது சுவரில் ஒரு கை தோன்றி அப்படி எழுதுகிறது. அதை அவன் பார்க்கிறான், ராஜா அதை கண்டான். 6 அவன் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணிட்டு, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. பாருங்க, அவன் செய்த ஒரு செயல், அது தேவன் அந்த செயலை அளந்து பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். கடைசியில் நடந்தது என்ன, தானியேலை கொண்டு வந்து கடைசியில் விளக்கம் கேட்டாங்க. முதல்ல ஜோசியர்கிட்ட எல்லாம் போனாங்க, ஒருத்தனுக்கும் தெரியல. கடைசியில் தானியேல் வந்து விளக்கம் சொன்னார். 25 எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உபார்சீன். இந்த வசனத்தின் அர்த்தம், மெனை என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியர்க்கும் பெர்சியர்க்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். இந்த அர்த்தத்தை சொன்னது மட்டுமல்ல, 30 அன்று ராத்திரியிலேயே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சாருக்கு வாயில வார்த்தை இருக்கும் பொழுதே ராஜ்யபாரம் போயிட்டு மனுஷனை விட்டு தள்ளப்பட்டு மிருகமாயிருந்தார். ஆனால் பிறகு அவர் திருந்தி திரும்ப ஒரு ராஜாவானார், அதுவும் சரித்திரம் இருக்கிறது. இப்போ அதெல்லாம் அறிந்த அவருடைய மகன் போதை தலைக்கு ஏறி செய்யக்கூடாத ஒரு செயலை, தேவாலயத்தின் பரிசுத்தமான பொருளை தன் வீட்டின் காரியங்களிலே
அதுவும் இப்படிப்பட்ட மோசமான காரியத்துக்கு பயன்படுத்தின பொழுது அவனுடைய செயல்களை அளந்து பார்த்து கொண்டிருந்த தேவன், அவனுடைய செயல்களை தராசிலே அளந்து பார்த்து கொண்டிருந்த தேவன், தூக்கு நூல் போட்டு அளந்து பார்த்து கொண்டிருந்த தேவன், அதற்கு மேல் சகிக்க கூடாமல் கையிருப்பு தோன்றி நியாய தீர்ப்பை சுவரிலேயே எழுதி காண்பித்தார், அன்றைக்கு ராத்திரியே நடப்பித்து காண்பித்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறதெல்லாம் புறஜாதி ராஜாக்களுக்கு நடந்தது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு அதிகம் பயபக்தியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு புறஜாதி ராஜாவுக்கே வார்த்தை ஆண்டவர் அளக்கிறார்னா, பரலோகத்தில் கொண்டு தன்னோடு வைக்க போற தேவ பிள்ளைகளுடைய வார்த்தையை எவ்வளவு எவ்வளவு அளந்து பார்ப்பார், எவ்வளவு எவ்வளவு சரிப்படுத்தணும்னு விரும்புவார் இல்லையா? அதே போல செய்கைகள், நாட் ஓன்லி வேர்ட்ஸ் பட் யுவர் டீட்ஸ் ஆல்சோ, செயல்களும் கூட, செயல்களை அளந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. ராஜ்யபாரத்தை கொடுத்தார் தகப்பனுக்கு, பின்னால நல்லா வந்திருந்து அருமையா ராஜ்யபாரம் பண்ணுகிறான், சந்தோஷம். ஆனால் உன் செயல்களை தேவன் அளந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த செயல் அது ரொம்ப மோசமான ஒரு செயல், அவன் ஜீவனுக்கே முடிவை கட்டினது, அவன் ராஜ்யத்துக்கு முடிவை கட்டினது. அன்றைக்கு பாபிலோன் ராஜ்யம் விழுந்து போய், அன்னைக்கு ராத்திரியே பெரிய சாம்ராஜ்யம் பாபிலோன் விழுந்தது, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை இந்த சரித்திரங்கள் அழகாக நமக்கு காட்டுகிறது. ஆகவே பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய செய்கைகளை குறித்து அதிக கவனமாக இருக்கணும். கொலோசையர் 4:1 சொல்லுகிறது, எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். எஜமான்கள் என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னார் எபேசியர்ல, கடும் சொல்லை விட்டு விடுங்க. இங்க சொல்றாரு, நீங்க வந்து வேலைக்காரங்களுக்கு என்ன செய்யணும், நீதி செய்யணும், செவ்வையானதை செய்யணுங்கிறார். நான் இந்த எஜமான் என்கிற வேர்டுக்காக தான் இதை எடுத்தேன். பைபிள்ல நிறைய வசனங்கள் இதே ஆலோசனைகளை நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எதற்கு எஜமான்களாக இருக்கிறீர்கள், உங்களை தேவன் எதன் மேல் வைத்திருக்கிறார், என்ன ஒரு ஆளுகையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதுல நீங்க நன்மை செய்ய, நீதி செய்யணும், செவ்வையானதை செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொரு பொறுப்பிலும் நீங்கள் நீதி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்ன நீதி? முதல்ல தேவன் அந்த வேலையை ஏன் உங்களுக்கு தந்தார், அதை தேவனுக்கு முன்பாக சரியா செய்யுங்க. ஒரு குடும்ப தலைவனா, தேவன் அந்த குடும்பத்தை எதுக்கு உங்களுக்கு தந்தார், தேவன் ஒரு நீதி வச்சிருக்கிறார், அதுக்கு அந்த நீதிக்கு கணக்காக அந்த குடும்பத்தை நடத்துங்க. ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் நடத்துறீங்களா, அதில் அப்படிதான். ஒவ்வொரு காரியத்தில், ஒரு தொழிலை நடத்துறீங்களா, எதற்காக இது, அந்த தேவனுடைய நீதி சரியாக நிறைவேறட்டும். அடுத்து அவங்களுக்கு, அந்த உழைக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய நீதி, உழைக்கிறவங்களுக்கு நம்ம நீதியா காரியங்களை செய்யணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உழைப்புக்கு தக்க சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் பைபிள் நிறைய சொல்லுது. சம்பளத்தில் கடன் வச்சிடக்கூடாதான், அன்னைக்கே கொடுத்துரு, இல்லைன்னா அவன் வீட்டில் போய் அழுதான்னா நான் ஒன்ட்ட கணக்கு கேட்பேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், அவங்களை எப்படி நடத்தணும், ரொம்ப கவனமாக நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து பைபிளில் படித்த அந்த சத்தியங்களின் வழியிலே, அதுதான் தேவ நீதி, பைபிள் சொல்லுகிறது தான் தேவ நீதி, அந்த வழியிலே நீதியாய் செய்யணும், செவ்வையாய் செய்யணும். அல்லேலூயா. ஒருத்தர் வாய் பேசக்கூடிய பழக்கம் உடையவராக இருப்பார். அப்போ அவருக்கு வந்து நீங்கள் ஏதாவது காரியம் சரியாக செய்யலைன்னா உடனே கேட்பார், சார் நீங்கள் எனக்கு தராமல் இன்னாரு கொடுத்துட்டீங்களா சார், நான் வந்து என்னென்ன காரியத்தில் இப்படி இருக்கேன், இல்லை சார் ஏன் சார் என்ன தரல அப்படின்னு கேட்பார். ஆனால் சிலர் கேட்க மாட்டார், வாயில்லா பூச்சின்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, உள்ளத்தில் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. உள்ளத்தில் இருந்தாலும் இப்படி செய்துட்டாங்களே, நான் இதுக்கு தகுதி உள்ளவன் இல்லையா, இவ்வளோ உழைச்சனே, இவ்வளோ இருந்தனே, என்ன இப்படி பண்ணிட்டு ஆகலையேன்னு நம்ம என்ன நினைப்போம். அவர் ஒன்றும் பேசாதனால பிரச்சனை இல்லை, இவர் பேசினால இவரை திருப்திப்படுத்தி அப்படி காரியத்தை கொண்டு போகணும். ஆனால் அது நீதியும் கிடையாது, அது செவ்வையும் கிடையாது. அல்லேலூயா. நம்மளோட அது முடிஞ்சு போகக்கூடிய காரியம் அல்ல. நமக்கும் ஒரு எஜமான்
பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப அவருக்கு நாம் ஒரு நாள் கணக்கு கொடுத்தாக வேண்டும். அதனால வாய் உள்ளவனுக்கும் வாய் இல்லாதவனுக்கும், புரியுதா? சிலருக்கு ஆள் சப்போர்ட் இருக்கும், ஒன்று செய்தால் அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்க வந்துருவாங்க. இந்த ஆள் பாவம், அவருக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டும் கிடையாது, அதனால அவரை எதுவும் செய்யலாம்னு நினச்சிடக்கூடாது. அவருக்கு சப்போர்ட்டு ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். ஹல்லேலூயா. அதான் மனுஷன் சப்போர்ட் இல்லாத ஆளுக்கு யார் சப்போர்ட் வந்துடுவா? தேவன் சப்போர்ட் வந்துடுவார். அப்போ எல்லாவற்றிலுமே ஆளு பார்த்து செய்யக்கூடாது, சூழ்நிலையை பார்த்து செய்யக்கூடாது, பலம் இருக்கிறதும் பலம் இல்லாத பக்கத்தையும் பார்த்தெல்லாம் செய்யக்கூடாது. நாம் நீதியின்படி செய்யணும், செவ்வையாய் செய்யணும். அல்லேலூயா. செயல்களும் கர்த்தர் அளந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்கிறவைகள் எல்லாம் அப்படி ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டு வருகிறது. கடைசி நியாய தீர்ப்பில் கூட புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று பைபிளில் படிக்கிறோம். அப்பொழுது ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது, அது கூட வேறும் புஸ்தகங்கள் இருந்தது என்று படிக்கிறோம். ஒன்று அந்த ஞாபக புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் கர்த்தருக்கு முன்பாக எழுதப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த அகாஸ்வேரு ராஜாவின் காலத்திலே பெர்சியா நாட்டிலே அவர்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் இருந்தது, நாளாகம புஸ்தகம், டயரி. இந்த டயரியில் நாட்டில் நடக்கக்கூடிய, அரண்மனையில் நடக்கக்கூடிய எல்லாம் அவங்க குறித்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு முறை மொர்தெகாய் என்கிற ஒரு வாசல் காவலாளி ரெண்டு பேர் ராஜாவுக்கு, ராஜாவை கொல்லுகிறதுக்கு சதி பேசினதை கேட்டு ராஜாவுடைய உயிரை தப்பு வைத்தார். அதுவும் அந்த டைரியில் எழுதியிருக்கு. கொஞ்ச காலம் போச்சு. ஆமான் என்று ஒருத்தன் அங்கே பெரிய பிரதம அகாஸ்வருடைய உள்ளத்துக்கு ரொம்ப பிரியமானவனாக இருந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவஜனத்துக்கு ரொம்ப துன்பம் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் இல்லாமல் ஆக்கிட்டார். ராத்திரி புரண்டு புரண்டு படுகிறார், தூக்கம் வராது. அப்போ அவர் சொன்னார், அந்த டைரி எடுத்து வாசிங்க, பழைய காரியங்கள் ஒன்று வாசிங்க. அப்போ வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவர் எதுக்குன்னா தூக்கம் வர்றது, நம்ம பைபிள்லேயே நாலாம் புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு சந்ததி இது, இவனுக்கு சந்ததி இது, இவனுக்கு சந்ததி அது. தூக்கம் வராதவர்களுக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வரும். இப்படி தான் அவன் நினச்சிட்டானோ என்னமோ தெரில, அவன் அதை வாசிங்கன்னு சொன்னான். அப்போது வாசிக்க ஆரம்பித்தோடனே வாசித்து வாசித்து வரும்போது இந்த சம்பவம் வந்துச்சு. ராஜாவுக்கு உயிருக்கு விரோதமாக சதி பண்ணாங்க. அதை வந்து இப்படி ஒரு ஆள் சொல்லி, மொர்தெகாய்னு ஒரு ஆள் சொல்லி ராஜாவுக்கு உயிர் காக்கப்பட்டது. அப்போது அவன் சொன்னான், இந்த ஆளுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுருந்தா அப்படின்னு கேட்டான். புரட்டி புரட்டி பார்த்தார்கள், ஒன்றும் இல்லை, இல்லை அப்படி ஒன்றும் எழுதப்படலையே. அப்போ ராஜா குறிச்சிக்கிட்டான், மொர்தெகாய்க்கு நன்மை செய்ய வேண்டும். அப்புறம் நல்லா தூங்கிட்டாப்புல காலையில் எழும்பி கரெக்டாக மொர்தெகாயை கூப்பிட்டு இந்த ஆமானை கனம் பண்ண வைத்தார். அல்லேலூயா. அன்றையிலேருந்து ராஜாவுடைய உள்ள மொர்தெகாய்க்கு நேராய் பாய ஆரம்பிச்சிருச்சு. பிற்பாடு கர்த்தர் அவனையே பிரதான மந்திரி ஆகி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் அந்த நாட்டிலேயே செய்கைகளை குறித்து வைத்திருக்கிறார். மொர்தெகாயுடைய நல்ல செய்கை குறித்து வைக்கப்பட்டு குறித்த நாளிலே நினைப்பு ராஜாவுக்கு நினைப்பூட்டப்பட்டு பெரிய நன்மையாய் முடிந்தது. அதே போல இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்கள், சிலவர் வெளியே தெரியாது, நீங்கள் அந்த குடும்பத்தில் யாருக்கோ நன்மை செய்திருப்பீங்க, அவங்களுக்கு தெரியாது. சில மறைமுக நன்மையாக இருக்கும், அவங்க உங்களுக்கு விரோதமாக செயல்படுவாங்க, நீங்கள் சிரிச்சிட்டு சந்தோஷமாக போயிடணும். அல்லேலூயா. அங்கே போய் தெரியுமா இந்த மாதிரி நான் உனக்கு செஞ்சது தெரியுமா, அப்படிலாம் வேண்டாம். கர்த்தர் அதெல்லாம் கரெக்டாக வச்சிருப்பார். ஹல்லேலூயா. குறித்த வேளையில் நீங்கள் செய்த நன்மைக்குள்ள பலனை உங்கள் தலையிலே கொண்டு வருவார். ஆமென். அதே போல தீமை செய்தால், நேரடியாக செய்தாலும் சரி, மறைமுகமாக செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் கரெக்டாக அங்கே என்ன செய்திருப்பாரு? எழுதி வச்சிருப்பாரு. யார்கிட்ட தப்புனாலும் அவட்ட தப்ப முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த செய்கிற தீமைகளையும் வார்த்தைகளையும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாராம். அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா என்ன செய்ய முடியும்? தப்ப முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன், தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தை கூட பேரை வந்து மாற்றியெல்லாம் எழுதுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறதா பைபிளில் படிக்கிறோம். மோசே சொல்கிறார், ஆண்டவரே என் பேரை என்ன செய்கிறோம், கிறுக்கி போட்டுறோன்னு ஒரு தடவை சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், ஆண்டவர் சொல்கிறாரு, அது யார் பேரை வைக்கணும், யார் பேரை கிறுக்கணும்ன்றது நான் பார்த்துக்கிறேன்றார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன கரெக்ஷன் பண்ணுற வழின்னா, இயேசுவின் இரத்தத்தால்
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அந்த கெட்ட காரியங்கள் அவ்வளவும் அங்கே டெலிட் செய்யப்படும், எல்லாம் ரத்து செய்யப்படும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு பாக்கியம் இருக்கு. இல்லாம அங்க இருந்துச்சுன்னா தப்பவே முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். அதனால தேவ பிள்ளைகள் தப்பு செய்யக்கூடாது. நம்ம வார்த்தையிலும் நம்முடைய செய்கையிலும் நாம் கரெக்டாக இருக்க வேண்டும். ஆனா சில வேளை கொஞ்சம் தப்புகள் தவறுகள் வரத்தான் செய்கிறது. வந்தா தாமதம் இல்லாம ஆண்டவர் பாதத்துல விழுந்து அதுக்காக என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். சும்மா உதட்டு மன்னிப்பு அல்ல, உள்ளத்திலிருந்து உண்மையா உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே இந்த பேச்சு சரியில்லை, இந்த இது நான் செஞ்சிருக்க கூடாது, இந்த கொடுக்கல் வாங்கல நான் பண்ணது தப்பு, இல்ல நான் இந்த மாதிரி நடந்துகிட்டது தப்பு, மன்னிச்சிருங்கன்னு உண்மையா. ஒரு மனுஷனுக்கு எதிராக நம்ம பேசியிருந்தால், மனுஷனுக்கு எதிராக நம்ம கிரியை செய்திருந்தா அங்க மட்டும் மன்னிப்பு கேட்டா போதாது, அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மனுஷனிடத்திலே ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கணும். அன்னைக்கு உங்களை இப்படி பேசிட்டேன், எனக்கு மனசுக்கு அது கஷ்டமாக இருக்கு, தயவு செய்து மன்னிச்சுக்கிடுங்க. அன்னைக்கு நான் இப்படி செய்துட்டேன் பாருங்க, அப்படி செய்திருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, அப்படி தைரியமாக ஒரு வார்த்தை கேட்கணும். மன்னிப்பு கேட்க ஒரு தைரியம் வரணும். பயந்து மன்னிப்பு கேட்காம இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மனுஷன் மன்னிப்பு மனுஷன்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் உடனே மன்னிப்பார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய இந்த மாதிரிப்பட்ட அன்செட்டில்ட் அக்கௌண்ட்ஸ், ஏதாவது தீர்க்கப்படாத கணக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்றால் அந்த குற்றங்களை இயேசுவின் இரத்தத்தால் உடனே ரத்து செய்ய பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு கோருவதே, பாவ அறிக்கை செய்வதே அந்த நன்மையை நமக்கு கொண்டு வரும். நம்ம செய்த தப்புகளை வந்து நிரந்தரமாக தள்ளுவதற்கு ஒரே வாய்ப்பு கிறிஸ்துவிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்வது. அப்புறம் பாதிக்கப்பட்ட ஆளுகிட்டையும் சகையுடைய மனம் திரும்புதல், அழகான மனம் திரும்புதல். அவர் சொல்லுகிறார், நான் யாரிடத்தில் இருந்தாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக என்ன செய்வேன், திரும்ப கொடுப்பேன். என்ன பெரிய மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் பணாசை பிடித்த ஆளா, பணமே தெய்வம்னு வாழ்ந்த ஆள், அதனால தான் அவ்வளவு தப்பும் செஞ்சிருக்கிறார் பணத்துக்காக. இப்போ இயேசுவை கண்ட உடனே பணமெல்லாம் ஒரு குப்பைன்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டார். பெரிய சேஞ்ச் அவருக்கு வந்துருச்சு. இயேசுவை பார்த்தா உண்டு, அப்பா இந்த இயேசு என் ரட்சகர் என் ஆண்டவர், பணம் இருந்தா என்ன போனா என்ன. அதனால தான் அவர் சொன்னார், யார்கிட்ட அநியாயமாக வாங்கினாலும் எத்தனை மடங்கு கொடுப்பேன். ஆ, இப்படி கொடுத்த அப்புறம் பாக்கி இவருக்கு என்ன இருக்கும், நிறைய அநியாயம் தானே சம்பாதிச்சு வச்சிருப்பாரு, அதில் தானே வீடையே கட்டியிருப்பாரு. அதனால தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லாமல் இருந்தது. இவர் மனம் திரும்பினவுன்னு தான் இயேசு சொன்னார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அடுத்தவனை ஏமாத்தி நீ வீடை கட்டி வச்சுட்டு உள்ள குடியிருந்தா சுகம் இருக்குமா, வியாதி இருக்குமா, அந்த வீட்டுக்குள்ள பிசாசு வருமா வராதா, சாபம் வருமா வராதா, இதெல்லாம் பற்றி பலர் யோசிக்கிறது இல்லை. லஞ்சம் ஊழல் எல்லாம் பண்ணி என்னத்தெல்லாமோ கட்டி வச்சுட்டு எத்தனை நாளைக்கு சார், எத்தனை நாளைக்கு வண்டி ஓடும், பரலோகத்தின் தேவன் தூக்கு நூல் பிடிப்பாரு, அவர் பிடித்து பார்க்கும் பொழுது என்ன ஆகும். அதனால நம்ம வாழ்க்கைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வர வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் போதும், அது நிலைக்கும். ஹல்லேலூயா. பயங்கரமாக ஆசைப்பட்டு எல்லாம் இப்போ வாரி சுருட்டி சேர்த்துறணும்னு சொன்னால் தீமையாய் வருகிற வரும், அந்த ஐஸ்வர்யத்தோட வேதனையும் வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் உங்களுக்கு இருக்கட்டும், அது தேவன் அருளுகிற ஆசீர்வாதம். ப்ரைஸ் தி லார்ட். சரி, நம்முடைய கிரியைகளிலே கவனமாக இருக்கணும். மூன்றாவது ஒரு ராஜாவை குறித்து சொல்லுகிறேன், ஏரோது ராஜா. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே 21-23 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது, அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ராஜாவாகிய ஏரோதுவினுடைய ஒரு சங்கடமான முடிவு பைபிளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஜென்ம நாளிலே அவன் உட்கார்ந்து மக்களோடு பேச ஆரம்பித்தான். மக்களுக்கெல்லாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் தன்னை மேன்மையாக பேசி பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மக்கள் சொன்னார்கள், இது மெய்யாகவே மனுஷ பேச்சு அல்ல, இது தேவ சத்தம் என்று மனிதர்கள் ஆர்ப்பரித்தார். அப்போ ஏரோதுவை அவனுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டு மக்கள் வந்து அவனை தெய்வமாக்கிட்டாங்க, தேவ சத்தமாக்கும்னு சொல்லி. ஆனால் பைபிள் சொல்லுது 23 வசனத்திலே, அவன் தேவனுக்கு
மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து செத்தான். ஒரு ராஜா. அப்போ ஆண்டவர் பல ராஜாங்கங்களிலே டக்கு டக்குன்னு குறுக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய தூக்கு நூல் பிடிச்சு பார்க்கிறார். பார்த்துட்டு இவன் வந்து தனக்கு பெருமையை தேடிக்கிட்டு இருக்கான். மக்களெல்லாம் உன்னை தெய்வம் சொல்லும் பொழுது, இல்லைப்பா நான் தெய்வம் இல்லை, நான் மனுஷன்தான் என்று இவன் வார்த்தை சொல்லலை. அல்லேலூயா. அதுதான் நம்மளை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளும் உடனே அதை அப்படியே ஏற்று அதை ஆமோதிச்சு செகண்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி புகழும் பொழுது நம்ம ஒரு வார்த்தை, இல்லையா நம்ம என்ன செய்தோம், கர்த்தருடைய கிருபை தான் அப்படி சொல்லணும். இவன் வந்து அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை, செலுத்தவில்லை, தனக்கே ஏற்றுக்கொண்டிருந்தான். தூதன் அடித்தான். எப்படி செத்தானா? புழு புழுத்து செத்தான். இவன் இந்த விஷயம் நான் இதை வந்து அவனுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் தனக்கே மகிமை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பொல்லாத உள்ளம். அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து அவனை அடித்தார். அல்லேலூயா. பேச்சுகளை அளந்து, வார்த்தைகளை அளந்து பார்க்கிறார், செயல்களை அளந்து பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூக்கு நூல் பிடித்து அளந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது. எதை நிறுத்து பார்க்கிறவர்? ஆவிகள். அது ஆவிகள்னா என்ன? ஆவிக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று வந்து த ஸ்பிரிட்ஸ், சுத்திட்டு இருக்கக்கூடிய. இன்னும் ஒன்று என்னன்னா தன்மை. தன்மை மனிதன், மனிதனில் உள்ள ஆவியை அன்றி மனிதனை அறிந்தவன் யார்? இப்ப நமக்குள்ளே இருக்கிற தன்மை, சுபாவம், அந்த இன்னர் கோர் ஆஃப் அ மேன், அதுக்கும் ஆவின்னு சொல்லு. அப்ப அந்த ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவர், ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இவன் பெருமை சுபாவம் நிறைந்தவன், இவன் சுயநலம் நிறைந்தவன், இவன் இப்படிப்பட்டவன், இவன் அப்படிப்பட்டவன், அது கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஏரோதினுடைய உள்ளத்தை அளந்து பார்க்கிறார். இவன் கிரியையும் சரி கிடையாது. 12:1 யாக்கோபு அப்போஸ்தலன் பட்டயத்தால் கொன்றான். 2 தான் அது சொல்லியிருக்கு, யாக்கோபு அப்போஸ்தலனை கொன்றான். 1 சொல்லியிருக்கு, சபையில் சிலரை துன்பப்படுத்தினான்னு. அப்புறம் 4 வரும்பொழுது பேதுருவை பிடிச்சு என்ன பண்ணிட்டான்? அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டான். இப்படிப்பட்ட தீமைகளை செய்தவன். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன தருணம் கொடுத்து வச்சிருந்தார்? கடைசியில் பார்த்தா அவனுடைய உள்ளத்தை அவர் அளந்து பார்க்கும் பொழுது அந்த உள்ளம் சரியில்லை, இனி இவன் இருக்கக்கூடாது. அன்னைக்கே அவனுக்கு முடிவு கட்டினார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை தந்திருந்தாலும் அதை நீங்கள் நிர்வகித்து நடத்தும் பொழுது, திரும்பவும் சொல்கிறேன், குடும்பமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், ஊழியத்துள்ள பொறுப்புகளாக இருந்தாலும், கொஞ்சம் பணம் கையில் இருந்தால் அதையும் நிர்வகிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆட்களை மட்டுமல்ல, கொஞ்சம் வசதி சொத்து சுகந்தா அதையும் நிர்வகிக்கும். நிறைய நிர்வாகங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதனால நீங்களும் உங்களுடைய எல்லையில் நீங்கள் ராஜா தான், உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு இல்லையா? அதனால உங்கள் வாழ்க்கையாகிய ராஜ்யத்தில் நீங்கள் பல காரியங்களை நடத்துகிறவர்கள். நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க, உங்கள் செயல்களில் கவனமாக இருங்க, அதோடு கூட உங்கள் மனதின் சிந்தனை, அதையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷங்க வேணா கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பார்க்க முடியும், கொஞ்சம் செய்கைகளை அளந்து பார்க்க முடியும், உள்ளத்தை மனுஷனால் என்ன செய்ய முடியாது, அளந்து பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய கையிலே தூக்கு நூல் இருக்கிறது. அவர் என்ன செய்வார்? உள்ளத்தையும் அளந்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. எனவே நாம் ரொம்ப கவனமாக இந்த காரியங்களில் காணப்படுவோமாக. சவுல் ராஜாவை குறித்தும் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சிறியவனாக இருந்த பொழுது, அவன் அவங்க அப்பாவுடைய கழுதையை தேடி அலைந்து கொண்டிருந்த நாட்களிலே அவனை தேவன் கொண்டு வந்து ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவன் 2 நல்லா இருந்தான். 2 முடிவிலே இந்த சவுல் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்ன, 1 Samuel 13 நான் சொல்லும் சம்பவம் இருக்கிறது. பெலிஸ்தர் திடீரென்று யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். இப்போ யுத்தத்துக்கு போகிறதுக்கு இவங்க கையில் ஆயுதங்கள் கூட இல்லை. அந்த பெலிஸ்தர் வந்ததை கண்டு பயந்து நிறைய இஸ்ரவேலர்கள் காட்டில் போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும் சவுலோடும் யோனத்தானோடும் வந்தார்கள். யோனத்தானோடும்
இவனுக்கு கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை. அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியை வர சொன்னான், ஐயா வந்து ஒரு பலி செலுத்தி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, நாங்கள் யுத்தம் போகணுமா, எப்படி என்ன செய்யணும். சாமுவேல் தீர்க்கதரிசி வரல, நாள் லேட் ஆகிட்டே இருக்கு. சவுல் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். கடைசியில் நாள் போகும் பொழுது சத்ரு வேற பாளையம் இறங்கி நிற்கிறான். என்னைக்கு மேலே அவன் வருவானோ தெரியலையே, சத்ரு வந்து விடக்கூடாது என்று பயம். அதோடு நாள் போக போக தன்னோடு இருக்கிற அந்த கொஞ்சம் ஜனங்களும் ஒவ்வொருத்தனா வீட்டு போக ஆரம்பிச்சிட்டான். இந்த ரெண்டு காரியத்தை நினைச்சு அவன் பயந்து, சத்ரு வந்து விடுவார், இவங்களும் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்து சாமுவேல் வரவில்லைன்னு சொல்லி இவனை சர்வாங்க தகன பலியை செலுத்தி விட்டான். செலுத்தி முடிக்கவும் சாமுவேல் வந்து சேர்ந்துட்டார். இந்த சூழ்நிலை பார்த்தால் கடைசியில் பாருங்கள், சாமுவேலுக்கு அது கொஞ்சமும் பிடிக்கல, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாது. இவன் பொறுத்து இருந்திருக்கணும். தீர்க்கதரிசி ஒருத்தன் ஆண்டவர் வச்சிருக்காருல்ல தேசத்தில், இவன் அபிஷேகம் பண்ணதான் அவர். இவன் அவ்வளோ அதுக்குள்ள என்ன யுத்தம் வந்து இவனை விழுங்கிறவா செய்யும். தேவனாலே அல்லவா ஜெயம் இஸ்ரவேலுக்கு, இவன் பலத்திலேயா ஜெயம், அதெல்லாம் இவனுக்கு வரல. காத்திருக்க முடியாமல் சாமுவேல் தீர்க்கதரிசி செய்யறதை இவன் செஞ்சிட்டான். அவர் சொன்னார் 13-14 வசனங்களிலே, கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லை, அதனால கர்த்தர் இனி ராஜ்யத்தை உமக்கு தரமாட்டார், உம்மை விட மேன்மையான இன்னொருத்தனை பார்த்து என்ன செய்வார் வைப்பா. கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் என்ன செய்யல, கை கொள்ளல. பாருங்க, கர்த்தர் சவுலுக்கு ராஜாங்கத்தை கொடுத்துட்டு அவனுடைய காரியங்களை அளந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் நான் நியமித்து வைத்த சாமுவேல் தீர்க்கதரிசி கனம் பண்ணல, அது என்னுடைய கற்பனை, நான் விதித்த பிரமாணம், அதை மீறி அவன் பலி செலுத்தி இருக்கிறான். அப்போ தேவன் நியமித்தவர்களை கனம் பண்ணுதல் என்பது கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற இன்னொரு முக்கியமான விஷயம். அல்லேலூயா. இது நீங்கள் பைபிள் முழுசும் படித்து பாருங்க, கர்த்தர் இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். பிள்ளைகள் பெற்றோர், பிள்ளைகள் எக்காரணத்திலும் பெற்றோர் கீழ்ப்படிந்தே ஆகணும், அதான் பைபிள் சொல்லும். கீழ்ப்படியணும், பெற்றோரை கனம் பண்ணணும். அதுக்கு எத்தனை சாக் போக்கு சொன்னாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவதாக இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகள் என்றால் நீ கண்டிப்பாக பெற்றோருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்தே ஆகணும். மாற்று கருத்துக்கு மாற்று பேச்சுக்கு இடமே கிடையாது. கர்த்தர் அன்றைக்கும் இன்றைக்கும் அதில் ரொம்ப கராராக இருக்கிறார். உடைய படிப்பு விஷயத்தில், உடைய வேலை வாய்ப்புகளில், உடைய விவாக விஷயத்தில், உடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு காரியத்தில் உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா படிக்காதவர், அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அப்படியெல்லாம் பேசாத. இந்த படிக்காத தகப்பன் உனக்காய் செய்திருக்கிற உழைப்பு உனக்கு தெரியுமா? பெற்றோரை துக்கப்படுத்தக்கூடாது, பெற்றோரை கனம் பண்ணணும். தேவன் விதித்த கற்பனை, அந்த அவர் விதித்த சில நியமங்களை மாற்றக்கூடாது. மாற்றினா அவருக்கு அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலுக்கு ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? சவுல் சொல்லலாம், நியாயமாக தான் தெரியுது. நம்ம பார்த்தா சத்ரு பயங்கரமாக வந்து நிற்கிறான், இங்கே வந்து ஆயுதமே இவங்களுக்கு சரியாக கிடையாதான். இவங்க ஆயுதம் ரெடி பண்ணணும்னாலும் பெலிஸ்தனை தான் தேடி போகணுமா? அப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலையிலேயாக்கா அன்னைக்கு இஸ்ரவேல் இருந்தது. சவுல் 2 வருஷமாக இருந்து இது ஒன்றும் ரெடி பண்ணாமல் இருந்துட்டார் போல இருக்கு. பாருங்க, கடைசியில் ரொம்ப நிர்பந்தமான நிலைமை. தங்க ஆட்களே தங்களோட நிக்கல போய் ஒழிச்சுக்கிட்டா, இருக்கிற கொஞ்சத்தை காப்பாற்றி யுத்தம் பண்ணணும். அவனே ஒவ்வொருத்தனா நாள் போக போக போயிட்டே இருக்கான். அதுக்கு பயந்து தான் அந்த ஆள் செய்தார். ஆனால் அதெல்லாம் கர்த்தர் ஒத்துக்கல. என்னுடைய நியமனத்தை, நான் விதித்த கற்பனையை நீ கனம் பண்ணல, கை கொள்ளல. அல்லேலூயா. ஆசிரியர்களை மாணவர்கள் கனம் பண்ணும். இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. முந்தின காலத்தில் ஆசிரியர்கள் இவ்வளவு நீள பரம்பு வச்சிருப்பார்கள், அடி போட்டுருவார்கள். அடிக்கிறார்களோ இல்லையோ அந்த பரம்பை பார்த்தாலே ஒருத்தன் ஒழுங்காக இருப்பான். இப்போ என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. இப்போ வந்து சகிப்புத்தன்மையே இன்னைக்கு மனுக்குலத்தில் கிடையாது. அவர் அடிக்கிறதில்ல, என்னத்தையும் அவர் வார்த்தை சொல்லிட்டாலே போய் தற்கொலை பண்ணிடுறான். பிறகு அவருக்கு தான் பாடு. அப்படி சகிப்புத்தன்மை இல்லாமல் போயாச்சு இன்னைக்கு. முந்தின காலத்தில், நம்ம படித்த காலத்தில் வாத்தியாரெல்லாம் சொன்ன வார்த்தைகளை கேட்டா, இந்த திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலையில் இருக்க ஒவ்வொன்றுக்கு பேரையும் நமக்கு சொல்லுவா, எல்லாம் சொல்லுவா, எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அடின்னா அதுகளை அடிக்க மாதிரி தான் அடிப்பாங்க போட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சந்ததி நல்லா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க,
ஆசிரியர்களை கனம் பண்ண தெரியணும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும். ஆசிரியர்னா சாதா ஆட்கள் அல்ல, உன்னை போதித்து பயிற்றுவித்து நடத்தக்கூடியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல வேலைக்கு போனா எந்த வேலையோ தொழிலோ எங்க போனாலும் அங்க உங்களை நடத்துறவங்க இருப்பாங்க, மேனேஜர் சூப்பர்வைசர் ஏதோ ஒரு பேர்ல இருப்பாங்க, அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும் கண்டிப்பா. இதெல்லாம் பைபிள் நமக்கு திட்டமா சொல்லுது. நாட்டில் உங்களுக்கு ஒரு ராஜாவை வச்சிருக்கிறாரா, ராஜாவுக்குரிய கனத்தை ராஜாவுக்கு கொடு. நம்மை ஆளுகிறவர்களை பற்றி நம்ம தார்மாராக பேசக்கூடாது, அது நமக்கு தேவன் விதிக்கலை. அல்லேலூயா. இதெல்லாம் எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியலையோ, உங்களுக்கு பிடிக்காத ஆட்சிகளாக இருக்கலாம், அதனால நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், இருந்து ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்து. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி என்ன வரி போட்டாலும் எல்லா வரியும் கரெக்டாக கட்டணும். ஆமாம், அதிலெல்லாம் ஏமாத்து வேலையெல்லாம் வைக்கவே கூடாது. நம்ம தேவ பிள்ளைகள் கரெக்டாக இருக்கணும், எல்லாம் கட்டணும். ஐயோ இது கடினமாக இருக்கே, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே இது கடினமாக இருக்குது, நீங்கள் எப்படியா எங்களுக்கு இதை லகு பண்ணி தாங்கன்னு அங்கே மேலிடத்தில் கேட்கலாம், பரலோகத்தில் எல்லாம் கேட்கலாம். ஆனால் அவர் வச்சிருக்கிற ஆளுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், கண்டிப்பாக கீழ்ப்பா. அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதே மாதிரி சபை என்று வரும்பொழுது கத்தர் வைத்திருக்கிற மேய்ப்பான் ஊழியக்காரர் அவருக்கு என்ன செய்யணும், கனம் கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், கண்டிப்பாக கீழ்ப்படியணும். இப்படி இந்த இந்த நியமங்கள் இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறது, இந்த நியமங்களை கை கொள்ளணும். அதில் தான் சவுல் தவறி விட்டான், கர்த்தருடைய தூக்கு நூல் அதை தவறு என்று சொன்னது. அல்லேலூயா. சில மெஷின் இருக்கு பார்த்துடுங்க, ராங்குன்னா உடனே கீ கீ அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மாதிரி தான் கர்த்தருடைய தூக்கு நூல் சவுல் இப்படி செய்த உடனே கீ கீன்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ராங் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான். அதனால் தேவ பிள்ளைகளை மதிக்க வேண்டியவர்களை மதித்து, கனம் பண்ண வேண்டியவங்களை கனம் பண்ணி, கீழ்ப்படிய வேண்டியவர்களை கீழ்ப்படிந்து என்ன செய்யணும், நடக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த சவுல் செய்த இன்னொரு தப்பு, இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் தருணம் கொடுத்தார், உன்னை வேற ஆள் எடுத்துருவாருன்னு சொன்னாலும் 2 வருஷத்தில் இவரை தள்ளலை, 40 வருஷம் ஆண்டார், டைம் கொடுத்தார். அடுத்தது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், அமலேக்கியனோட யுத்தத்துக்கு போ, ஒருத்தனையும் உயிரோட வைக்காத, அத்தனை பேரையும் செத்து கொல்லணும், ராஜாவை கொல்லணும், எல்லாரையும் கொல்லணும், எல்லாம் மிருக ஜீவன்கள் வர அழிச்சிடணும். அப்போது இது ஒரு பயங்கர கட்டளை, அமலேக்கியனை இப்படி செய். இவன் என்ன செய்தான், போனால் கத்தர் யுத்தத்துக்கு ஜெயிக்க பலன் கொடுத்தார், யுத்தம் ஜெயித்த உடனே ராஜாவை உயிரோடு பிடிச்சான், அங்கே உள்ள நல்ல மிருக ஜீவன்களை ஆளாளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். ஆண்டவர் சொன்னார் எதையும் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு வைக்கக்கூடாது, அது தேவனுடைய கட்டளை. இவன் கட்டளையும் மீறிட்டான். யுத்தம் ஜெயித்தது யார் பலம், கத்தர் பலத்தில். ஜெயித்த உடனே இவன் கத்தருடைய கட்டளையை மீறிவிட்டான். அது 1 சாமுவேல் 15 இருக்கிறது. அப்போதான் சாமுவேல் மறுபடியும் வந்து சொல்லுகிறான், முடிஞ்சு போச்சு உமக்கு, 23 நீர் கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததால் கர்த்தரும் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்தார். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், 2 விசை டைம் கொடுத்தோம், அவன் 2 விசையும் அந்த தூக்கு நூலில் சரியாக இருக்கல, காணப்படலை. கர்த்தர் 2வது விசை தூக்கி பார்த்த பொழுது இவன் என் வார்த்தைக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. நீ கர்த்தர் வைத்த நியமனத்தையும் மதிக்கலை, நீ கர்த்தர் சொன்ன வார்த்தையும் நீ சட்ட பண்ணலை. உன்னை வைத்து எப்படி இந்த நாட்டை ஆள்வது, இது என் ஜனம். அல்லேலூயா. என் ஜனத்தை நடத்தும்படி நான் உன்னை வைத்திருக்கிறேன், நீ நான் சொல்கிறே கேட்க மாட்டேன், உன் இஷ்டப்படி நடப்பேன்னு சொன்ன உன்னை எப்படி வைத்திருப்பது. இதுதான் சவுலுக்கு நேர்ந்த காரியம். ஆகவே நாமும் ஒவ்வொரு காரியங்களிலே இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஹலலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் ஆண்டவர் இயேசு 2 காரியத்தை சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு இது விஷயமா ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த கன்மலையின் மேல் வீடு கட்டினவனை குறித்தும் மணலின் மேல் வீடு கட்டினவனை குறித்தும் சொல்லும் போது 21வது வசனத்தில் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். 24வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்தவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இந்த 2 காரியம் நமக்கு ரொம்ப முக்கியம்.
கர்த்தருடைய தூக்கு நூல் பிடித்து பார்க்கிற விஷயத்துல தேவ சித்தம் செய்கிறானா, தேவ வார்த்தைக்கு கீழ்படுகிறானா, இதை எல்லார் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கு நலமாய் தோன்றும், உங்களுக்கு இது நீதி அது நீதினு எல்லாம் தெரியும். ஆள் ஆளுக்கு ஒரு நீதி உண்டு, அதுக்கு பேர் சுயநீதி. அதை தேவன் ஒத்துக்கிட மாட்டார். ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு நீதி உண்டு, அது நாட்டு சட்டம் நாட்டு நீதி. ஆனால் இது தேவ நீதி, பைபிள் எழுதி தந்திருக்கிறது. இந்த தேவ நீதியின்படி இருக்கணும், தேவ சித்தம் செய்யணும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் படைத்ததுக்கும் இதுகாரம் வாழ வைக்கிறதுக்கும் ஒரு சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சித்தத்தின்படி வாழுகிறீங்களா? உங்கள் குடும்பம் உங்களை குடும்பமாக்கினதுக்கு ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தின்படி உங்கள் குடும்பம் முன்னால் போகுதா? இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி எப்பொழுதும் கேட்க வேண்டும். குறைகளை திருத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். தேவ சித்தம் செய்யணும். அவர் செய்கிற மாதிரி நானும் செய்வேன்னா தெட்டி போகும். அவர் செய்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. நம்ம பக்கத்தில் உள்ள ஆளாக இருக்கலாம், நம்ம சபையில் உள்ள கூட உள்ள விசுவாசியாக இருக்கலாம், நம்ம கூட ஊழியம் செய்கிற ஊழியராக இருக்கலாம். அவர் செய்கிற மாதிரி நம்ம செய்கிறது கத்தர் வைக்கல. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையாக ஓடு. அந்த ஆள் ஸ்பீடாக ஓடுறாரு, நீ அவருக்கு பின்னால் போயிடாத. அவர் போட்டோம், அவருக்கு ஸ்பீடில் அவர் போட்டோம். அது கர்த்தர், அவர் அவருடைய காரியமும் கர்த்தருக்குள்ள, கர்த்தருக்கும் அவருக்கும் உரியது, எனக்கும் கர்த்தருக்கும் உரியது. தேவ சித்தம் நான் செய்கிறேனா? அடுத்தது அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறேனா? அதுதான் எழுதி அழகாக தந்திருக்கு பைபிளில். இதை வாசித்து இதை படித்து இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் என்னைக்கு கர்த்தர் தூக்கு நூல் பிடிச்சு பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. அதனால இயேசு சொன்ன அந்த ரெண்டு வார்த்தையை உள்ளத்தில் பதிச்சுக்கிங்க. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். தேவன் தந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்தால் வாழ்க்கை நித்தியம் வரைக்கும் நிலைத்திருக்கும். இந்த விஷயத்தில் ஆண்டவர் தூக்கு நூல் பிடிச்சு பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது இவ்வளோ நேரம் நான் ஆமோஸ் கண்ட காரியத்தை சொன்னேன். டைம் போனதுனால ஒன்றை கூட சொல்லி சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நாளைக்கு ராத்திரி கூட்டம் கிடையாதுல்ல, அதனால் இன்னைக்கு கொஞ்ச நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், வாசிங்க சகரியா 4:10. சகரியா 4:10. ஆரம்பத்தின் நாளே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கு சுற்றி பார்க்கிறாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இங்கே சகரியா கண்ட தூக்கு நூல், இதுவரைக்கும் நம்ம பேசினது ஆமோஸ் கண்ட தூக்கு நூல். ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வைக்க சொன்னேன், எத்தனை பேர் ஞாபகம் வச்சிங்க? ஒன்று, தேவனுடைய கையிலே தூக்கு நூல் இருந்ததை கண்டார். சகரியா கண்டது யார் கையில் இருக்கு தூக்கு நூல்? செருபாபேல் என்று அந்த ஆலயத்தை கட்டுகிற மனிதன், அவன் கையில் இருக்கிற தூக்கு நூல். சரி, அப்போ முதல்ல ஆகாய் கண்ட தூக்கு நூலிலே ராஜ்யத்தை அளவிடுகிற தூக்கு நூல். கர்த்தர் சொல்லா இஸ்ரவேலின் மேல் இந்த தூக்கு நூலை என்ன செய்வேன், விடுவேன் என்று சொன்னார். இது வந்து ஆலயத்தை கட்டுகிற பிடித்து பார்க்கக்கூடிய ஒரு தூக்கு நூல். இதுதான் அதில் ரெண்டு பேர் கண்ட தரிசனத்தில் உள்ள வித்தியாசம். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது, அதாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வர். ஊழியம் என்கிற விஷயத்திலும் கர்த்தர் தூக்கு நூல் பிடித்து பார்க்கிறார். அவர் அவருக்கு இஷ்டம் போல ஊழியம் செய்யக்கூடாது, அது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதையும் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். மலை பிரசங்கத்திலே ஒரு கூட்டம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்கள் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகும். இது அர்த்தம் விளங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க செய்த ஊழியந்தானே, பிசாசுதானே துரத்துனாங்க, நல்லவனையா துரத்துனாங்க, பிசாசுதானே துரத்துனாங்க, அப்புறம் அவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, இப்ப எவ்வளவு வல்லமையானவர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியத்துல ஏன் தூக்கு நூல் படி நீ செய்யல? உனக்கு கிடைத்த கிருபையை வச்சு நீ உன் மனம் போல செய்த ஊழியத்தை நீ பிசினஸா மாத்தின, ஊழியத்துல உனக்கு பேர் புகழ நீ தேடின, உனக்கு மனசுல தோன்றதெல்லாம் நீ செஞ்ச, அதை நான் ஒத்துக்கிட முடியாது, அது அக்கிரம செய்கை என்று சொன்னார். அல்லேலூயா.
அப்போ ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்திலே கர்த்தர் தூக்கு நூல் பிடித்து பார்க்கிறார். அந்த ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டால் தான் உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ அதுலேயும் கவனமாக இருக்கணும். அதுவும் இப்படி தான், இந்த பிதாவின் சித்தத்தை செய்யணும். நமக்கு தோணுனா நம்ம சித்தத்தெல்லாம் செய்யக்கூடாது, அடுத்தது தேவனுடைய வார்த்தையின்படி செய்யணும். எப்படி ஊழியம்னா என்ன? அப்போஸ்தலர்களை கொண்டு தேவன் எப்படி ஊழியத்தை செய்தார் எழுதி தந்திருக்கு நம்ம கையில். அப்போ இதெல்லாம் படித்து பைபிளில் இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதும் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு போவதும் தான் நம்மை கர்த்தர் தூக்கு நூல் பிடிச்சு பார்க்கும்போது சரியானவர்களாக நிறுத்தும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு நான் சொன்ன ஞாபகம், அந்த பவுல் சொன்னார், நான் வந்து புத்தியுள்ள சிற்பாசாரியை போல என்ன பண்ணியிருக்கிறேன், நல்ல அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன், இனி இதுக்கு மேலே நீங்கள் கட்ட போடுறவங்க எப்படி கட்ட போகிறீங்க, மரத்தினாலையா, வைக்கோலா, புல்லா, அல்லது நல்ல விலையற பெற்ற கற்களா, வெள்ளியா, பொன்னா, நீ நினச்சிக்க. ஆனால் ஒன்று, கர்த்தர் ஒரு நாள் அக்னி பரீட்சை என்ன செஞ்சிருவார், வச்சிருவார். அப்போது வைக்கோலும் புல்லும் மரமும் நிற்காது. நீ விலையற பெற்ற கற்களான விசுவாசிகளை வைத்து கட்டு, பொன்னை போன்ற விசுவாசிகளை வச்சு கட்டு, வெள்ளியை போன்ற ரட்சிப்பை பெற்றவர்களை வைத்து கட்டு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்றார். ஊழியம் நம்ம எப்படியும் கட்டலாம், கடைசியில் வந்து அவர் தூக்கு நூல் போட்டு பிடிப்பார். பிடிக்கும் பொழுது அது அங்கீகரிக்கப்படுமா படாதா? அல்லேலூயா. எனவே இவைகளிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நான் இதில் எனக்கு மனசில் தோன்றின ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிவிட்டு நிறைய இருக்குது. ஊழியக்காரர்களுக்கு வந்து ஏகப்பட்ட டீச்சிங் இதில் இருக்குது, அதை விட்டுருவோம். நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறோம் இல்லையா, நாங்கள் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறோம், ஆனால் நீங்களும் சேர்ந்தா ஊழியங்களை செய்கிறோம். உதாரணமாக ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரின்னா ஒரு பாஸ்டர் வந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க முடியுமா? எத்தனையோ பேர் சேர்ந்து தான் அந்த ஊழியம் நடக்கு. ஒரு யூத் மினிஸ்ட்ரின்னா ஒரு பாஸ்டரே எல்லாம் செய்ய முடியுமா இல்லையா? இன்னைக்கு ஒரு கன்வென்ஷன் இவ்வளோ சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு பாஸ்டர் தனியாக நின்றுங்க என்ன செய்ய முடியும்? எத்தனையோ பேருடைய பங்களிப்பு. அப்போ நம்ம எல்லாரும் ஊழியத்தில் பங்காளிகளாக இருக்கிறோம். சுவிசேஷத்துக்கு பங்காளிகள், ஊழியத்தில் பங்காளிகள். அப்போ எல்லாரும் சேர்ந்து புரிந்து கொள்றதுக்கு தான் நான் சில காரியங்களை மட்டும் சொல்கிறேன். முதல்ல நம்பர் ஒன், ஊழிய விஷயத்தில் கோபம் வரக்கூடாது. பெரிய பிரச்சனை இதுதான். ஊழிய விஷயத்தில் செய்யக்கூடாது, வெளிப்படவே கூடாது. மோசே ஒரு எக்ஸாம்பிள். அவர் ஒரு நல்ல மனுஷன், தேவனோடு பேசின மனுஷன். இருந்தாலும் நான் வசனத்தில் இருக்கனால அவரை சொல்கிறேன், அவருக்கு இந்த கோபம் ஒரு பிரச்சனை. தேவன் கொடுத்த கற்பலகையை வாங்கிட்டு வந்தார். கீழே வரும்போது மக்கள் இவர்னு நினச்சதுக்கு எதிர்மறையாக நின்னாங்க. பார்த்த உடனே கோபத்தில் அந்த கற்பலகை என்ன பண்ணிட்டார், உடச்சி போட்டு. கோபம், அது பயங்கரமான ஒரு எவிடன்ஸில் கர்த்தர் தந்தது. ரெண்டாவது கர்த்தர் ஒன்று கொடுத்தார், அது வந்து நீ கல்லெல்லாம் எடுத்துட்டு வான்ட்டார், நான் எழுதுவேன்னார். ஃபஸ்ட் உள்ளது பயங்கரமான ஒரு எவிடன்ஸ். இவர் கோபத்தில் இவர் என்ன பண்ணிட்டார், உடச்சி போட்டார். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கற்பனையாக்கும், கற்பனையை உடைக்க விடாது. ஊழியத்தில் கோபம் வந்து ஒழுங்கெல்லாம் அங்கே இருக்கட்டு, இப்படி செய், ஒழுங்கெல்லாம் அங்கே இருக்கட்டு, இப்போ இப்படி செய், கோபத்தில் இல்லை போட்டு உடைக்காத, பொறுமையாரு. பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோபத்தை காட்டவே கூடாது எங்கேயும். கோபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே ரெண்டாவது ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு, ஒரு அடிச்சார், தண்ணி வந்துச்சு. ரெண்டாவது தடவை தண்ணி இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ கன்மலையை பார்த்து பேசு, தண்ணி புறப்படும். இவருக்கு இந்த மக்களுடைய முறுமுறுப்பு தாங்காம கோபம் வந்து கம்படுத்து ரெண்டு அடி போட்டார். கோபத்தை பார்த்தீங்களா, அடிச்சது யார, கண்மலைய. மக்கள் கோபம் ஊட்டினாங்க, மக்கள் அடிச்சிருக்க விடாதா? இவர் விட்டா, அந்த கண்ணுக்குட்டியை பொடிச்சு குடிக்க வச்சிட்டார். எப்படிப்பட்ட ஆளவர், நம்மளை மாதிரி உள்ள பாஸ்டர் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு பாஸ்டர் தான் உங்களுக்கு தேவையோ இப்போதைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவ்வளவு அவருக்கு கோபத்தில் அங்கே போய் அடிச்சிட்டார். ஆனால் தேவன்
மக்கள் தாகத்தினால வர வர நாவரன்று இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டார். இவர் செய்த தப்பு அதை குறிச்சு வச்சு கரெக்டா நீ காணானுக்குள்ள போகக்கூடாதுன்றார். அப்போ கோபம் நமக்கும் பிரச்சனையா முடியுது, கத்தோடைய ஊழியத்துக்கும் தொந்தரவா முடிகிறது. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தொடங்கி எந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற கத்தோடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. கோபத்தினால நம்ம ஒரு எல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைப்போம், கோபத்தினால உடைவு தான் வரும். மனுஷ கோபத்தினால தேவனுடைய நீதி என்ன செய்யாது, நடக்காது. பாருங்க, பிரசங்கம் பண்றோம், உங்களை சீர்திருத்தி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பான் தந்திருக்கிறார். அப்ப நாங்க உங்களை கண்டிக்கணும் இல்லையா, பல இடங்களை கண்டித்து உணர்த்தணும், தப்பு தப்பு செய்யறவங்களை கண்டித்து உணர்த்தணும், எல்லாம் இருக்கு. அதையும் இங்க கோபத்தை வச்சுட்டு செய்யக்கூடாது. வார்த்தை ஸ்ட்ராங்கா பேசலாம், ஆவியானவர் உடைய பலத்தோட பேசணுமே தவிர உள்ளத்துல கோபத்தை வச்சுட்டு பேசினா உடைவுகள் தான் வரும். அல்லேலூயா. உள்ளத்துல கோபம் இருக்கக்கூடாது. நமக்கு எங்க பிரச்சனை வரும்னா, சமையல் பண்றது பந்தி விசாரிப்புல சில சமயம் என்ன வந்துடும், பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, நல்லா நடக்கணும்னு இவருக்கும் விருப்பம், அவருக்கும் நல்லா நடக்கணும்னு விருப்பம், அவர் நல்லா நடக்கும், இவர் நினைக்கிறாரு இப்படி செய்தா தான் நல்லா நடக்கும். போச்சா, இப்ப ரெண்டு பேரும் நல்லா நடத்த போய் அங்க மோதிக்கிடுவார். கோபம் கோபம் வரக்கூடாது. அங்கே நல்ல சகோதரத்துவத்தை தான் நம்ம வெளிப்படுத்தணும். இது கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ நல்லது நடத்தினாலும் சரி, கோபத்தில் போய் நம்ம செய்யும்போது நிச்சயமாக ஒரு டேமேஜ் தான் அங்கே உண்டாகும். அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. ஒரு அன்பு, பொறுமை, நிதானம், சமாதானத்தோடு அப்படி இருக்கணும். கர்த்தருடைய சபையில் ஒரு காரியம் நடக்குது, அது கட்டட பணியாக இருக்கட்டும், கன்வென்ஷன் ஆயத்த பணிகளாக இருக்கட்டும், பந்தி விசாரிப்பாக இருக்கட்டும், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எந்த காரியத்திலும் கோபம் வேண்டாம். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நடத்துகிற விஷயத்திலும் அப்படி தான், கோபப்பட்டு நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள், கோபத்தில் பிடிச்சா அதை இதையும் பேசாதீங்க, பிரச்சனை உண்டாக்காதீங்க. எந்த ஊழியத்துலையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். சர்ச்சு பாஸ்டர்ஸும் அப்படி தான், நம்ம கோபப்பட்டதுனால ஒன்றும் சரியாக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு ஒரு காரியம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இருந்த உடனே, ஒரு ஜெயம் இருந்த உடனே அடுத்த ஆளை ஒரு மாதிரி நினைக்கிறது, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. இந்த ரெண்டு காரியமும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒருவருக்கு ஒரு காரியத்தில் ஜெயம் இருக்குது, உங்களுக்கு அடுத்தவங்கள உடனே அற்பமாக நினைக்காதீங்க. நீங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, உடனே அடுத்தவனே இவன் என்ன சாட்சி, இங்கே போய் போயிட்டு வந்துட்டு இங்கே பெரிய கர்த்தர் செய்தார்ன்னு சொல்ல, அவருக்கு விசுவாசம் சொன்னார், உங்க விசுவாச அளவு மேல இருக்க சந்தோஷம். ஆனா நீங்க இவர் அற்பமா நினைக்க கூடாது. நீங்க விசுவாசத்துல அங்க இருப்பீங்க. பரிசுத்தத்துல எப்படி இருக்கிய, பொறுமையில எப்படி இருக்கிறிய, எல்லாத்துலேயும் 100% இருப்பீங்களா? நீங்கள் ஒருத்தரும் இருக்க முடியாது. ஒரு சில காரியங்களை நம்ம டாப்பாக நிற்போம், இன்னும் சில காரியங்களை நம்ம என்ன செய்துட்ருக்கோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். எல்லா மனுஷனுக்குமே ஒரு சில காரியங்கள் அங்கே சறுக்கி சறுக்கி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காப்புல, அது இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் மனத்தாழ்மையும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் 100% எல்லாத்துலேயும் பூரணப்பட்ட ஆள் ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம அடுத்த ஆட்களை என்ன செய்யணும், ஒரு மதிப்பாக நினைக்கணும். என்கிட்ட 2-3 நல்ல பெரிய காரியம் இருக்குது, உயர்ந்த காரியம். அவங்கிட்ட என்னை விட வேறு சில காரியம் பெருசாக இருக்கு. அந்த இது எல்லாருக்கும் வேணும். ஒருவரை ஒரு கனம் பண்ணுங்கள், கனம் பண்ண முந்திக்கொள்ளுங்கள், உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். பவுலப்போஸ்தலன் நல்ல மனுஷன், நல்ல மனுஷர்களை பற்றி நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுறது எனக்கு கொஞ்சம் தயக்கம்தான், இருந்தாலும் சொல்லாமல் வழி இல்லை. பவுலப்போஸ்தலன் பயங்கர வைராக்கியசாலி. அவர் யூதர்லேருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே வந்தோடனே விருத்த சேதனத்துக்கு அகென்ஸ்ட்டு கடுமையாக எதிர்ப்பார். அந்த யூதருடைய பாரம்பரிய கிரியைகளுக்கெல்லாம் இவர் வந்து யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்ப்பார். இப்படி ஊழியம் செய்துட்டு இருந்த காலத்தில் கலாத்திய 2 இருக்கு, 11-15 வரைக்கும் பேதுருவை இவர் பப்ளிக்கில் எதிர்த்துட்டார். இப்படி செய்திருக்கக்கூடாது இவர்,
பேதுருட்ட சொல்லார், நீர் மாய்மாலம் பண்றீருங்கிறார். அவர் ஒரு பிரதான அப்போஸ்தலன், அவர்கிட்ட போயிட்டு, இவரும் பெரிய ஆள் தான், இவர் மிஷினரி ஊழியத்தில் பெரியவர், இவர் அவர்கிட்ட ஆட்களுக்கு முன்னால வச்சு நீர் மாய்மாலம் பண்ணு, நீர் நீர் நீ வந்து பிரஜாதிகளோட இருக்கும்போது இதுவரைக்கும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீர், அவங்களோட சாப்பிட்டீர் பிரஜாதிகளோட, யூத விசுவாசிகள் கொஞ்சம் வந்த உடனே பந்தியை விட்டு எழும்பி போயிட்டீரே, அவங்கள விட்டு சாப்பிடாம போயிட்டீரே, மாய்மாலம் பண்ணுகிறீர்னு நேருக்கு நேர் எதிர்த்தேன்னு அவரே எழுதி வச்சிருக்காரு கலாத்தியரில். நல்லா தான் இருந்து கேட்கறதுக்கு. ஆனால் கொஞ்சம் காலம் தாண்டி இவர் அப்போஸ்தலர் 21:18 கீழே படிச்சிங்க, ஒருக்கா எருசலேமுக்கு வந்திருக்கார். அப்போ யாக்கோபு சொல்லாரு, பவுல் உமை பற்றி இங்கே ரொம்ப பேர் டேமேஜ் ஆகிட்டு யூதர்கள் உமக்கு பரம விரோதிகளாக இருக்காங்க, அதனால் ஒன்று செய்யும், தேவாலயத்தில் போய் சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு ஒரு 4 எங்கள் கிட்டே இருக்காங்க, அவங்கள நீரும் கூட்டிகிட்டு போய் கூட போய் அவங்க மொட்டையடிக்கிறதுக்கும் சுத்தி பண்ணோம், ஓகேன்ட்டார் போனார். அங்கே இவருக்கு தேவையாயது, இவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஆள், அங்கே நீ மொட்டையடிக்கிறதுக்கு பணம் கொடுத்து நீ அங்கே அங்கே தேவாலயத்தில் போகணுமா, அந்த சுத்திகரிப்பு நீ எதுக்கு உமக்கு, அங்கே போய் உட்கார்ந்தார். அங்கே வச்சு தான் அரெஸ்ட் ஆகி ஃபுல்லாக கைதி தான் பரவ, பார்த்தீங்களா? அப்போ நமக்கு தான் எல்லாம் ஸ்ட்ராங், நான் தான் பெரிய ஆள், நான் தான் விசுவாசத்தில் ஸ்ட்ராங், நான் தான் அதில் ஸ்ட்ராங் அப்படி நின்று அடுத்த ஆளுகளை மதிக்காமல் பேசுறது, உள்ளத்தில் மதிக்காமல் நினைக்கிறது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை. கடைசியில் பாருங்கள் எப்படி கொண்டு வச்சிட்டார். ஆகையினாலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் நம்மளுக்கு ஆண்டவர் எதில் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரோ அது அவருடைய கிருபையினால் நமக்கு வந்தது. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு காரியத்தில் மேன்மையாக்கி கொண்டே வருகிறார். இந்த நல்ல சிந்தை இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும், சகோதர சிநேகத்தோடு இருக்க முடியும், நல்ல விடுதலையான மனசோடு நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. இவைகளை தயவு செய்து கவனித்து கொள்ளுங்கள். நான் 2 மேட்ரு தான் சொன்னேன், வேறு நிறைய விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம செருபாபேல் ஊழியத்தை கட்டும் பொழுது அதில் விசுவாசத்தை கொண்டு கட்டணும், பரிசுத்தத்தை கொண்டு கட்டணும், நீதியை கொண்டு கட்டணும், நிறைய இருக்குது. ஓகே, ஆகவே இந்த 2 விஷயம், கோபப்படாதீங்க, மற்றவங்களை அற்பமாக நினைக்காதீங்க, இந்த காரியங்களை மனதில் வைத்து கொள்ளுங்கள். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கைகள் என்ன செய்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறது. அவரும் தூக்கு நூல் போட்டு பார்ப்பார், இவன் தூக்குனாலும் இவன் கரெக்டாக பார்க்குறான்னு அவர் பார்க்குறாரு, பார்த்து சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தின் வெற்றி. அதை பார்த்து அவர் துக்கப்படலை, அதை பார்த்து அவர் என்ன செய்கிறார், சந்தோஷப்படுகிறார். என் மகன் எதுக்கு தூக்கு நூல் படிச்சிருக்கான், அவனுக்கு வீட்டை கட்ட இல்லை, என் ஆலயத்தை கட்டும்படி. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பேருக்கு நல்ல கிருபைகள் இருக்குது, வரங்கள் இருக்குது, ஊழியத்தில் ஈடுபடுறதே கிடையாது. ஆராதனை முடித்தோடனே வீட்டுக்கு போயிடும், அவ்வளோதான், உடனே அடுத்த காரியங்களை பாருங்க போய். கர்த்தருடைய காரியம் பார்ப்பது யார், ஒரு கிராமங்களில் போய் இயேசுவை பற்றி சொல்றது யார், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இங்க வர 4 சவருக்குள்ள தான் சண்டே ஸ்கூல் நடத்துறது, வெளியே ஏராளம் பிள்ளைகள் இருக்கே, அங்க போய் அதுகளை ஒன்று கூட்டி கொஞ்சம் நடத்த பார்க்கலாமே, அந்த முயற்சி ஏன் எடுக்கிறது இல்லை. இங்க இருக்கிற வாலிபர்களை மட்டும் மேய்க்கிறது, வெளியே இருக்கிற வாலிபர்கள் என்னைக்கு உள்ள வருவார்கள், அவங்க எத்தனை பிரச்சனையில் இருக்காங்க, அவங்கள சந்திக்கிறது யார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கிறார். உங்க வீட்டிலேயே உங்களுக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறார், உங்க ஏரியாவிலேயே உங்களுக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறார். கொஞ்சம் சிந்திங்க, கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் பார்க்க விரும்புகிறார். வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் காண கர்த்தர் விரும்பலை. அல்லேலூயா. ஜபிக்கிறதுக்கு வாங்க, ஊழியங்களில் பங்கெடுங்க, கர்த்தருக்குள்ள எழும்புங்க, கர்த்தர் அந்த காரியங்களில் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நீதியான தேவன் நம் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமோஸ் கண்டது போல நடத்துகிற எல்லா காரியத்திலும் நீதி, நேர்மை, உண்மை. இந்த சகரியா கண்டது போல கர்த்தருடைய ஊழியத்தின் காரியங்களிலும் நீதி, நேர்மை, உண்மை. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம், உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம், தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிர
உலகம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும், கிருபை கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தில் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ, உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ. தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்த்திடுவோ. தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்த்திடுவோ. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் கர்த்தர் தந்த ஊழியங்களை செய்வதற்காக ஒரு விசை ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட இந்த ராத்திரி வேளை கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் தொடங்கி எந்த ஒரு ஊழியம் உங்க கரத்துல இருந்தாலும் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அதை உண்மையா செய்யணும், நேர்மையா செய்யணும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் அதில் நிறைவேற வேண்டும். நான் செய்ய வேண்டும் சொல்லி எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வாழ்க்கையில பலரை நடத்தி கொண்டிருக்கிறோமே. நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம், நம்முடைய தொழிலை எப்படி நடத்துகிறோம், நம்ம கீழே படிக்கிறவர்கள் அல்லது வேலை செய்கிறவர்களை எப்படி நடத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கையில் கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள், நன்மைகள், இவைகளெல்லாம் எப்படி நாம் கைகரியம் செய்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய சித்தம் இவைகளிலேயும் நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி இவைகளும் நடப்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் தூக்கு நூலை தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க வார்த்தையை குறித்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வார்த்தையை குறித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வார்த்தைகளை நீர் கணக்கிட்டு பார்க்கிறீரப்பா, அளந்து பார்க்கிறீரப்பா. அந்த நேபுகாத்நேச்சாருடைய வார்த்தை அளந்து பார்த்த தெய்வமே, என்னுடைய வார்த்தைகளையும் நீர் எப்போ. என் வார்த்தைகளில் தேவ பயம் உண்டாகட்டும். என் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரட்டும். பிரயோஜனமானதை பேச உதவி செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய நாவு, ஆமென், நாவிலே அன்னிய பாஷையை தந்தார், நாவிலே அபிஷேகத்தை ஊற்றினார். எதற்காக? கர்த்தருக்காக சாட்சியாக இருப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவிலே சாபமும் ஆசீர்வாதமும் குடிகொண்டிருக்கிறது. நாவிலே மரணமும் ஜீவனும் குடிகொண்டு பிரமாணத்தின்படி நாங்கள் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர், தவறுகளை உணர்த்தி சரிபடுத்தி உண்மையும் நேர்மையுமாய் வாழவும், உண்மையும் நேர்மையுமாய் ஊழியங்களை செய்யவும் எங்களுக்கு கிருபை ஊற்றுங்க.
பிரசங்கநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் செய்கைகளை சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. செய்கைகளின் தவறுகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அதை சரிப்படுத்துங்க. ஒரு தடவை தப்பு செய்ததை திரும்ப திரும்ப செய்யாதுங்க. ஒரு தடவை கர்த்தர் உணர்த்தும் பொழுது அதை விட்டு திருந்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமாற்று மற்றவர்களை வஞ்சிக்கிற அனுபவங்கள் வேண்டாம். மற்றவங்களை காயப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற அனுபவங்கள் வேண்டாம். ஓ, கெட்ட செயல்களை விட்டு திருந்துவோமாக. ஓ லபா காத்துலா ஷிமனா துலா ஹத்தாரா ஷமனமா. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் வார்த்தைகளில் திருந்தத்தக்கதாய், செய்கைகளில் திருந்தத்தக்கதாய், எங்கள் உள்ளத்தின் சிந்தனைகளிலும் திருந்தத்தக்கதாய், உள்ளான சுபாவங்கள் திருந்தத்தக்கதாய், அந்த சுயநலங்களை எங்களை விட்டு மாற்றுங்கப்பா. அந்த சுயநலங்களை எங்களை விட்டு மாற்றுங்கப்பா. அந்த பெருமைகளை மாற்றுங்கப்பா. அந்த பொறாமை எரிச்சல்களை மாற்றுங்கப்பா. பொல்லாத தன்மையை மாற்றுங்கப்பா. அந்த இச்சை என்கிற பொல்லாத தன்மையை மாற்றுங்கப்பா. ஊராபாலா சந்தூரா தூராபாலா பௌகபாவுர் அந்தரா ஷனபாவுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. முன் வரிசையிலேருந்து கடைசி வரிசை வரைக்கும் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஜபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை அளந்து பார்க்கிறார், தராசிலே நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலபாதலா கத்துரபா சந்தலா. அநேகருக்குள் இருக்கிற சுயங்கள் உடைக்கப்படட்டும், சுயங்கள் உடைக்கப்படட்டும். சுயம் பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது, பல தீமைக்கு காரணமாக இருக்கிறது. சுயம் சாம்பலாக மாறட்டும். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி என்மேல் இறங்கி எனக்குள்ள இருக்கிற சுயத்தை சாம்பலாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, உமது பரிசுத்த ஆவி அக்கினியாய் எனக்குள்ளே ஊற்றி, ஆமீன், எனக்குள்ள இருக்கிற சுயத்தை, அந்த சுய நலத்தை ஆண்டவர் சுட்டரித்து விடுமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுயம் ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மனமாதை பேணுமே, ஆயனை அடியார்களின் அடைக்கலமே. சுயம் ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மாயமான யாவி நின்றும் மனமாதை பேணுமே, ஆயனை அடியார்களின் அடைக்கலமே. வானம் சிறந்தருளும் பல தானங்களின் நேரமாதில் வரவரே ஞானமுள்ள வல்ல குருநாதை, தேனிலும் அதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதை, தேனிலும் அதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதை, தேனிலும் அதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதை, தேனிலும் அதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவரே ஞானமுள்ள வல்ல. எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து சுயம் சுட்டரிக்கப்படட்டும், ஆடம்பர மோகங்கள் சுட்டரிக்கப்படட்டும், தயவு தாழ்மையின் ஆவி வரட்டும். என் மனதிலே ஒரு மாற்றம், என் அப்பாவுடைய தூக்கு நூல் பிரமாணத்துக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்வு, விசுவாச வாழ்வு. ஓ பிரைஸ் காட். உலபல லகதர ஷபல பல புகபல மதுர பல புகபல. ஓ ரிபதல சந்தூர திரபல விகபௌரி அந்தல. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ மக்களுடைய உள்ளங்களுக்குள் இன்று ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், இன்று ஒரு புதுப்பித்தல் உண்டாகட்டும். தவறானவைகளை விட்டு ஓடி போகட்டும். கர்த்தருடைய தூக்கு நூலுக்கு ஏற்றவர்களாக, உம்முடைய நீதிக்கும் நியாயத்துக்கும் ஏற்றவர்களாக எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சீர்திருத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக, அக்கினியாக சுயத்தை சுட்டரிப்பாராக, ஆடம்பர மோகங்களை சுட்டரிப்பாராக, உலக சுநேகங்களை சுட்டரிப்பாராக, ஆகாத சகலத்தையும் நம்மை விட்டு சுட்டரித்து மாற்றுவாராக. ஓ ரபாலா திகா
கட்டுகள் உடையட்டோம்ப்பா. இயேசுவுக்காய் ஜீவிக்க முடியாமல் கட்டி வைத்திருக்கிற எல்லா தடைகள் அங்கே அகன்று போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் கிரியை செய்வதாக. வெளியே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் யார் சிருஷ்டிகருடைய தூக்குநூல் பிரமாணத்துக்குள்ளே வரவில்லையோ, ஆமென், தங்கள் சுய நீதியின்படி தங்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறார்கள், அது கடைசியில் நிற்க முடியாதே, அவர்களும் உமக்குள் வரும்படியாக உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமையானது எங்கள் சரீரத்திலும் எங்கள் ஆவியிலும் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ ஜீசஸ், வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் அப்பா. சீர்திருந்துகிற பிள்ளைகளை ஆவியிலும் சரீரத்திலும் ஒன்று பலப்படுத்தி விடும், ஆவியிலும் சரீரத்திலும் ஒன்று பலப்படுத்தி விடும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய பிரகாசம், ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே கிரியை செய்யும். வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் நோய்கள் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும். பிசாசின் கிரியைகள் வாழ்க்கைகளை விட்டு விலகி ஓடட்டும். நஷ்டங்கள், கஷ்டங்கள், பல பாரங்களில் தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக தகப்பனே. பலரால் ஏமாற்றப்பட்டவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், பெருங்காற்றில் அடிபட்டவர்கள், இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய வாழ்விலே கிருபை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் நீதி செலுத்துகிற தேவன் அப்பா, ஆமீன். ஒரு பக்கம் பொல்லாதவர்களுக்கு நீர் ஆண்டவரே கடுமையாய் செயல்படும் பொழுது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீர் அரவணைக்கிறவராக அடைக்கலமாக செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இன்றைக்கு பதில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம், பதில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், உமது நாமத்தை மகிமை படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல், நம்முடைய உள்ளங்கள், ஆமென், ஸ்தோத்திரம். நாம் செயல்படுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீதியின்படி நேர்த்தியாய் ஒழுங்கு கிரமாய் செய்ய கத்தர் கிருபதரும்படியா கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். நாள் கூட்டங்களிலும் தேவ ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்தபடியினால் கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். நாளை கூட்டத்தையும் கர்த்தர் பகல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷபலா ரீபலா, ஷபலா ரீபலா, சங்க தலைமை கத்தர் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய செயல், ஆமென், எங்களுடைய உள்ளம் உமக்கு பிரியமாயிருக்க வேண்டும் ஐயா. உமக்கு பிரியமற்ற உள்ளம், உமக்கு பிரியமற்ற செயல்கள், உமக்கு பிரியமற்ற வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வராதபடி காத்துக்கொள்ளும், எங்கள் நாவிலிருந்து வராதபடி காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். செருபாபேல் கையில் தூக்கு நூல் இருந்ததாக நாங்கள் படிக்கிறோம், படித்தோம் ஆண்டவரே. அதுபோல நாங்கள் அப்பா உம்முடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற நாங்கள், ஆமென், தேவன் வைத்த
தேவன் வைத்த நீதியின்படி ஒழுங்கின்படி தேவ பயத்தோடு செயல்பட உதவி செய்யும். கோபம் எரிச்சல் எங்களை விட்டு மாற்றி போடும். பிறரை அற்பமா எண்ணாமல் அமேன் அமேன் எல்லாரையும் கனமன கத்தர் எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் அப்பா. உரபலபா சங்கரபாலா ரிபாலா ராதலா உரபலா கரா சங்கரபலபலபா உரபலா சங்கரா திபாலா சங்கரபலபா. அமேன் இந்த வசனத்திற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள இந்த வசனம் எங்களுக்கு உள்ளே இருந்து கிரியை செய்ய எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் மறுரூபமாக ஆண்டவர் கிரியை செய்யும். ஆண்டவர் இரக்கம் செய்யும். கர்த்தர் வல்லமையான கிரியை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உரபலா சங்கரபலபா. நாளை தின கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அதிலும் தேவ கிருபை உண்டாவதாக. எல்லா சபை ஊழியர்களையும் ஆமென் வட்டத்துக்கு உட்பட்ட எல்லா விசுவாசிகளையும் கூட்டி சேர்ப்பீராகப்பா. ஆமென் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலமாக இந்த வட்டத்துக்கு உட்பட்ட எல்லா ஊழியங்களையும் எழுப்புதல தருவீராக. எல்லாவற்றிலும் தேவ கிருபை உண்டாவதாக. ஆமென் இந்த வட்ட ஊழியங்களை கர்த்தர் வல்லமையான கிரியை செய்யும் அப்பா. செய்து கொடுக்க தலைமை போதுகிறோம். கர்த்தர் வல்லமையாய் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாள் கூட்டம் முடிந்து தேவ ஜனங்கள் சொல்லும் போது மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு ஒருமனதோடு அமை சீர்பட்டவளாய் செம்மைப்பட்டவளாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர் கரத்தில் எங்களை முற்றலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். சகல துதிக்கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. பாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகமும் நம்மனோடும் சகல பரிசுத்தங்களோடும் கர்த்தருடைய வரி பெருந்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அன்பான